டெல்லி. ஊரு டெல்லியா பேரு டெல்லியா? ஊரும் டெல்லி பேரும் டெல்லி. நான் யாரு தெரியுமா? தெரியுங்களா? நான் தான் வீர் வீர். மகாராஜாவை யாரு பார்க்க வந்தாலும் முதல்ல என்ன பார்த்துட்டு தான் அங்க போகணும். ஏன்னா மகாராஜாவுக்கு நான் தான் வரது கை. அது சாதாரண விஷயமா இருந்தா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன், அது எங்கேயா போய் முட்டிக்கும். பெரிய விஷயமா இருந்தா அறையில போட்டு பூட்டி வைப்பேன், ரகசியமா இருந்தா வாயில போட்டு முழுங்கி வைப்பேன். இப்ப சொல்லு, நீ மகாராஜாவை பார்க்க வந்தது சாதாரண விஷயமா, பெரிய விஷயமா, ரகசியமா? அதை அரசரிடம் தான் சொல்ல வேண்டும். ஐயோ, அவரு சொந்தமா ஒண்ணும் கேட்க மாட்டாரப்பா. நீ இப்ப அங்க போய் சொன்னாலும் அவரு வீர் வீர் கத்துவாரு, அப்புறம் நான் அங்க ஒடியாருவேன். இவன் என்ன சொல்றான் கேளும் பாரு. நீ என்கிட்ட சொன்னும், நான் அவர்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. உன்னை பார்த்தால் அப்படி புத்திசாலியாக தெரியவில்லையே. என்ன சொன்ன? ஏய், இப்ப சொல்லு, என்ன விஷயமா வந்த? மந்திரி வரா, ரெண்டு மூணு தண்ணி நிற்கு, ஏன்னா அவருக்கு இடம் பத்தான். என்ன வீர் வீர், காலையில் எழுந்தது முதல் எத்தனை பொய்கள் சொல்லி இருக்கிறாய்? சொல்ல விட்டாதானே? அதான் டெல்லியில இருந்து அந்தாள் வந்துட்டானே. டெல்லியில் இருந்து? ஆம், சக்கரவர்த்தி அனந்தபாலர் அனுப்பினார். நீ என்னுடன் வா. வேறு நான் வரமாட்டேன், நான் இங்கே இருப்பேன். மன்னவர் வாழ்க. என்ன சங்கர்? டெல்லியில் இருந்து தாத்தா அனங்கபாரர் ஓலை அனுப்பி இருக்கிறார். டெல்லிக்கு ஒரு வார்த்தை, தேர்ந்தெடுக்க ஒரு விழா, நமக்கென்று தனி அழைப்பு, இது தாத்தாவின் கையெழுத்து. ஓ, புரிகிறது புரிகிறது. தேடி தேடி அலைந்தாலும் ஓடி வர வேண்டிய ராஜ்யம் உங்களிடம் தானே? மகிழ்ச்சி, தாத்தாவிடம் வருகிறேன் என்று சொல்லி. டெல்லிக்கு மன்னனாகிவிட்டார், கண்ணோஜியையும் கட்டி காப்பது எப்படி? கை போக முடியாத இடத்திலும் கணை போகுமல்லவா? பொறுப்பை பகிர்ந்து கொடுத்து விட்டு தாங்கள் டெல்லியிலேயே இருக்கலாம். தாத்தா என்னை தூக்கம் இல்லாதவனாக ஆக்க பார்க்கிறேன், பொறுப்பை ஏற்க தயாராகும். நாளையே புறப்பட வேண்டுமே, நான் போய் ஏற்பாடுகளை செய்யட்டுமா? உமது மகள் பவானி உடன் வருக. இளவரசி சம்யுக்தா வரும்போது பவானி இல்லாமலா நான் வருகிறேன். டெல்லி, தாத்தா மிகவும் நல்லவர்.
இல்லை மலக்காடு எங்கள் மன்னவர் தன்னாடே இல்லோடு வாழோடு பிறந்த வீரர்கள் பொன்னாடே முல்லை மலக்காடு எங்கள் மன்னவர் தன்னாடே ரஜபுதனத்தின் மகா வீரர்களே மன்னர்குல தொண்டர்களே புள்ளை இல்லாத அனங்கபாரனுக்கு புள்ளையாகவும் டெல்லிக்கு மன்னனாகவும் ஒரு வாரிசை தேர்ந்தெடுப்பதற்காகவே உங்கள் அனைவரையும் இங்கே அழைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ரஜபுதனத்தின் கட்டுக்கோப்பு கலையாமல் ஒற்றுமை குலைந்து விடாமல் காப்பாற்றக்கூடியவனே டெல்லிக்கு வாரிசாக முடியும் நான் யாரை தேர்ந்தெடுக்கின்றேனோ அவனை நீங்கள் அனைவரும் ஒருமனதாக ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு கண்ணோசியின் காவலர் தன்னிகரில்லாத மாவீரர் பஞ்சு நெஞ்சினர் சூழ்ச்சி குடியினர் கண்டு அஞ்சத்தக்க வாழ்வெளியுடையவர் தாத்தாவின் சொல்லை கட்டி நடந்து பழக்கம் இல்லாதவர் ஜெயச்சந்திரன் அவரும் நான் தேர்ந்தெடுக்கின்ற வாரிசை முழுமனதோடு ஆதரிப்பார் என்று நிச்சயமாக நம்புகிறேன் அந்த வாரிசுதான் மாவீரன் பிரதிவி வாழ் கைப்பிடித்த வீரனே சூழ்ச்சி கணைகளை சூதாட்ட வலைகளை வெட்டி எறியும் வாழ்வீரனே வா நாளைய ரஜபுதனத்தை கட்டி காக்க இளவரசு பட்டத்தை ஏற்றுக்கொள் தொட்டதிலெல்லாம் வெற்றி காணும் உன் திறமையின் மூலம் தில்லி சிங்காதனத்தையும் தூண்டா மணிவிளக்காக ஆக்கிவை மன்னர் பெருமக்களே உங்கள் வாழ்க்கும் பிரதிவிக்கு துணை நிற்கட்டும் உங்களால் ராஜஸ்தான் ஓங்கி வளரட்டும் சிதைந்து கிடக்கும் ராஜஸ்தானம் உங்களால் சீர் பெறட்டும் மாபெரும் பொறுப்பு மலை போன்ற கடமை நெஞ்சை திடப்படுத்தி நண்பர்களை பகைவர்களாக்குவதும் பகைவர்களை நண்பர்களாக்குவதும் பதவிதம் டெல்லியை காக்கின்ற வீரம் உனக்கு ஏற்பட சதுரங்கத்தில் ஆட்டக்காய்தான் தாத்தா ஆடியவன் பிருத்திவி எல்லோருக்கும் தெரியும்படியாகவா சாம்ராஜ்யாதிபதிகள் தகுதிட்டம் தீட்டுவார்கள் டெல்லி உங்களுக்கு கிடைக்காமற் போனதை காட்டிலும் பிருத்திவி அதற்கு மன்னனானதுதான் பெருத்த அவமானம் பிருத்திவி அரியாசனத்தில் இருக்கும் வரை என் அவமானம் அழியாது கண்ணோசி நாட்டு காவலன் யார் என்பதை காட்ட தொகுத்த முறை பிசகாமல் வகுத்திருக்கிறேன் ஒரு வழி என்னது அரசியலில் வெற்றி முக்கியமே தவிர கையாளும் வழிகளில் உள்ள கண்ணியம் பெரிதல்ல நெஞ்சை இரும்பாக்குங்கள் நினைவை கல்லாக்குங்கள் நாடு நமதாக நடத்துவோம் காரியம் பாவை உனக்கு செய்தி தெரியுமா அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா பாவை உனக்கு செய்தி தெரியுமா அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா புரியுமா
பார்ப்போமோ காளைய காணும் போது நானும் மிந்துமோ அன்பு வைத்தால் இன்பம் தோன்றுமோ அன்பு வைத்தால் இன்பம் தோன்றுமோ ஆசையை யாராலும் மாற்ற முடியுமோ என்னடி சொன்னால்தான் தெரியுமா பாடும் எனது உள்ளம் புரியுமா சொன்னால்தான் தெரியுமா சொல்லாமலே புரியுமா பாவை உனக்கும் தேடி தெரியுமா அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா காரிகை நீயும் என் போல் எவ்வன பெண்ணடி காரணம் என்னடி காரிகனே என் போல் யம்வன பெண்ணடி காதல் உனக்கில்லையே காரணம் என்னடி பெண்மையிலும் வேதம் தோன்றுமோ பெண்மையிலும் வேதம் தோன்றுமோ ஆசையை யாராலும் மாற்ற முடியுமோ ஏனடி சொன்னால்தான் தெரியுமா சொல்லாமலே புரியுமா பாவை உனக்கு செய்தி தெரியுமா பாடும் எனது உள்ளம் புரியுமா பாவை உனக்கு செய்தி தெரியுமா அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா மொத்தத்தில் நான் இப்போது புது உலகில் இருக்கிறேன் அடி நீ புது உலகில் புகுந்த வேளை பொது உலகில் குழப்பம் புகுந்து விட்டது குழப்பமா ஆ நம்மை சுற்றி நமக்கு தெரியாமலே சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சம்யுக்தா நாளைய கண்ணூசியின் தலைவிதியை யார் எப்படி நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்ற பிரச்சனை எழுந்திருக்கிறது பவானி என்ன அது எனக்கு புரியவில்லை ஏனென்றும் தெரியவில்லை ஆனால் அரசியல் குளத்தில் விஷம் பரவத் தொடங்கியிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது நமக்கு ஏனடி இந்த வம்பு அரசியலை போகவிடு அன்புலகை கூப்பிடு நல்ல சமயத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல விரும்புகிறேன் எனது உயிருக்குயிரான தாத்தா அனங்கபாலர் அவரது உயிரான பிருத்திவியும் கண்ணோச்சிக்கு வந்து எனது விருந்தினராக தங்கி என்னை கௌரவிக்க வேண்டுகிறேன் ஜெயச்சந்திரன் அழைப்பை எனது சார்பிலும் பிருத்திவியின் சார்பிலும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி வண்டியில மூட்டைய போடுறேன் மூட்டை தானே கீழே வந்து இனியாவது செய்யற வேலை வண்டியில தூக்கி மூட்டையை போடுற மூட்டையை தூக்கி கீழே போடுறிய உடம்பு எப்படி இருக்கு நாளையா நீ இல்லையா நீ எப்படி இப்படி நீதான் மூட்டை எல்லாம் தூக்கி கீழே போட்டியா
காரணி. நீ யாரு? நானா? கண்ணோசி மகாராஜா வலது கை. அவருக்கு தளபதி. அவருக்கு தளபதி வேற ஆளு கிடைக்கல போல இருக்கு. என்ன பார்த்த அந்த கேள்வி கேட்ட? மூஞ்சி பார்த்து கேளு, நல்லா கேளு, ரோஷம் வர்ற மாதிரி இந்த மூஞ்சியை கேளு. ஏ இளவரசி மகாராஜாவை அனுப்பிச்சுட்டு கூட போயிருந்தா அந்த வார்த்தையை இந்த மூஞ்சி கேட்டிருக்குமா? நீ யாரு? நானே நானே தில்லி அரமனை நாட்டியக்காரி அமராவதி. கண்ணோசிக்கு போறேன். ஆஹா, நாட்டியக்காரின்னா காலும் கையும் தான் விளையாடும். உனக்கு வாயுமில்ல, சேர்ந்து விளையாடுது. கையே விளையாடும். விளையாடும். இலையில சோட்ட போட்டா சிரிப்பு. அப்புறம் என்ன ஏது? ஏன் வண்டி இது? ஏன் மூட்டை தூக்கி போடுறேன்? என்னது இது? வீரம் ஒருத்தன் பக்கத்துல நிக்கிறாங்கிறது கூட உனக்கு தெரியலையே. வீரம் உங்ககிட்ட இருக்கிட்டது. ஏன் வண்டி? போயா. என்ன அழகு! ஆனா வார்த்தை தான் கொஞ்சோண்டு சூடு. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியா போனா சரியா போவோம். ஐயோ, அந்த கூண்டா இருக்கப்படாதா? இல்ல அந்த மாடா இருக்கப்படாதா? இல்ல அந்த சக்கரமா இருக்கப்படாதா? இல்ல அந்த வண்டி ஓட்டியாவது நான் இருந்திருக்கப்படாதா? வீர் வீர், ஊருக்கு போனோட பார் பார். இப்ப வேற வண்டிய பார் பார். காரியத்தை முடிக்கும் வரையில் எனக்கு கண்ணும் உறங்காது, காதும் கேட்காது. இந்த பாலை குடித்தவுடன் இதில் உள்ள விஷம் பிருத்திவியின் உயிரை முடித்துவிடும். நீர் நினைத்தால் எதையும் சாதித்து விட முடியும். கொண்டு போய் பிருத்திவியின் அறையில் வைத்து விடு. பிருத்திவிக்கு ஆபத்து! உடனடியாக இங்கிருந்து புறப்படுங்க. பிருத்திவிக்கு ஆபத்து! என்ன இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பிருத்திவி அறையில் தான் இருக்கிறார். பார்த்து விட்டு வருகிறீர்கள். கடைசி முறையாக பார்த்துக் நினைவிருக்கும் அந்த நினைவினில்
மன்னிக்க வேண்டும். சக்கரவர்த்தி உங்களை உடனே அழைத்து வர சொன்னார். நரியை கழுதை காக்கை அத்தனைக்கும் என்னை தெரிந்திருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு என்ன தெரியவில்லை என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நிஜமா தெரியாது. புதுப்பெண், புதுப்பெண். அன்பரே, என்னை பற்றி இந்த பெண்ணிடத்தில் நல்லபடியாக விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள். என்னமா அது கத்தி வச்சிருக்கும் போதே யாருன்னு தெரியல. காய்கறி வெட்டுறவரா? சத்திரத்துல சொன்னா வேற என்ன புத்தி வரும்? நான் இந்நாட்டின் தளபதி. தளபதியா? அட பாவீங்களா, எங்க மகாராஜாவை கொண்டுட்டீங்களே. மகாராஜாவை கொண்டு விட்டார்களா? ஏன் கொண்டார்கள்? எதற்காக கொண்டார்கள்? எனக்கு தெரியாமலே கொண்டிருக்கிறார்களே. தெரியாத மாதிரி பேசுறீங்களே. நேத்து ராத்திரி எங்க டெல்லி மகாராஜாவை கொண்டுட்டீங்களே. அப்படியா? இது எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. இந்த அரசாங்கத்தில் என்னை ஒதுக்கி வைத்து விட்டு பல நல்ல காரியங்களை செய்கிறார்கள். இருக்கட்டும், அவர்களை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். ஏன் கொண்டார்கள், எதற்காக கொண்டார்கள் என்று உனக்காக நான் விசாரிக்கின்றேன். மண்ணாங்கட்டி, இனிமே நாங்க மகாராஜா இல்லாம என்ன பண்ணுவோம்? என்ன செய்வது? குழந்தை பிறக்கிறது, தகப்பன் இறந்து விடுகிறான், பிருத்திவியை தேர்ந்தெடுத்தார்கள், அவர் இறந்து விட்டார். இறந்தது நியாயம்தானே? பார்த்து பேசுங்க. பார்த்து பேசத்தான் வந்தேன். அது இருக்கட்டும். அம்மையே, ஆடிப்பிழைக்கும் உத்தியோகம் தங்களுக்கு தேவையில்லை, தலையை வெட்டி எறியும் தளபதி உத்தியோகம் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு அழகன், தாங்கள் ஒரு அழகி, நான் ஒரு இளைஞன், நீங்கள் ஒரு இளநி. நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கலாமா? நான் கேட்டவுடன் ஆமாம் என்று சொல்லிவிட்டீர்களே. நாளைக்கு கல்யாணம். என்ன கட்டுறது இல்லையா? அது உமக்கையா? எனக்கு என்ன தலைவிதியா? தளபதிங்கிறதுனால பொறுத்துக்கிட்டு இருந்தேன். பதவிக்கு ஏத்த யோகிதை கொஞ்சம் கூட இல்லையே. நீங்க வர்றீங்களா? வர்றேன். அப்ப நம்ம கல்யாணம் கன்றாவி? கன்றாவியோ கல்யாணமோ ஏதாவது ஒன்று உடனடியாக நடந்தே ஆக வேண்டும். கல்யாணமாக இருந்தால் உடனே சொல்லி அனுப்புங்கள், அதற்கு தகுந்த காரியங்களை கவனிக்க வேண்டும். கன்றாவியாக இருந்தால் யாராவது ஒரு சின்ன பையனிடத்தில் சொல்லி அனுப்புங்கள், அதற்கு தகுந்த சின்ன காரியங்களை கவனிக்க வேண்டும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மாமாதான் கைகண்ட தெய்வம். சமயத்தில் நாளில் ஒரு பங்கு கூட தேறுவதில்லை. போட்ட திட்டம் பிருத்திவிக்கு, கொல்லப்பட்டது தாத்தா. நமது திட்டம் தோற்றது மட்டுமா? தாத்தா உயிரோடு இருந்திருந்தா தாமதமாக கிடைக்க வேண்டிய சாம்ராஜ்யம் இப்பொழுதே கிடைத்து விட்டது பிருத்திவிக்கு. நல்ல நண்பர்கள் கூட இந்த உதவியை செய்ய மாட்டார்கள். இனி வேறு வழி இருக்கிறது.
முதல் திட்டம் தோற்ற உடனேயே என் மூளை இரண்டாவது திட்டத்தை போட்டு விட்டது. என்னது? இரண்டு முறை தப்பிய பிருத்திவிக்கு மூன்றாம் முறை முடிவு காண. எப்படி? போகிற வழியிலும் அவன் புரிந்து கொள்ள வேண்டியது பாக்கி இருக்கிறது. எங்கே? ஆரவல்லி மலைக்கணவாய். அத்தனை ஏற்பாடுகளும் கச்சிதமாக நடந்து விட்டன. எல்லோரும் கூண்டோடு மடிவார்கள். சபாஷ், நீதான் நம்பிக்கையான. உன்னை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கலாம். ஏதோ உங்கள் அன்பு இருந்தால் போதும். அன்பு வார்த்தையுடன் இருந்தால் போதுமா? இந்த கூட்டத்துக்கு ஆபத்தா? ஆமாயா, உன்னை யாரையா கொலை பண்ணது? துரோகி.
அமரா அங்கே இருக்கிறான். இந்த கூட இடத்துல ஐயா. அமரா அமரா அமராவதி. அமராவதி என் காதலிக்கு ஆபத்து என்ன கூடாரத்துல போய் வந்து பார்த்தா மீசக்காரன் சொல்ல வந்தமே என்ன ஏன் கட்டிலோட தூக்குற அதே கட்டோட ஒன்ன தூக்கலையா ஒரு பொம்பளை புள்ள படுத்திருக்கிற தொட்டு எப்படி எழுப்புறதுன்னு கட்டில் கடியில இருந்து அப்படி அப்படி உசுப்புனேன் அப்படி அப்படி உசுப்புனியா இங்க பேச கூடாது வெளியே உனக்கு நல்ல மரியாதை செய்யறோம் சரிமா சுமாரியா ஏன் கைய பிடிச்சு எடுக்கிற பாயளவுல ஏதோ மரியாதைங்கிறீங்களே தவிர செய்கையில இல்லையே பேசாத நட வா 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 கண்ணே அமராவதியே தங்க அமராவதியே ஆசைய நீயமுதே அமராவதியே ஆசை கனியமுதே நடந்து வந்தேன் அட கண்ண திறையா ஐயா நான் கண்ண திறக்க மாட்டேன் சிப்பாயிங்கள்லாம் நேரா நிக்கிறாங்க வீட்டையும் கத்தியும் வச்சுக்கிட்டு எவனா கண்ணுல குத்திட போறான் நான் அமராவதி வந்திருக்கேன் ஐயோ என்ன மொழி அப்படியே நிக்குது கொஞ்சம் மூடி மூடி தரையா இனிமே என் கண்ணு மூடாது உன்னை பாக்குறதுக்கு தான் ஒடியாந்தேன் ஒடியாந்தேன் ஒடியாந்தான் அப்படி ஒடியாந்துருக்கிறேன் ஆமா என்ன யாரு கட்டி போட்டது என்ன கட்டி போடுறவங்க கூட இருக்கிறாங்களா நானா வந்தேன் மரம் நல்லா இருந்தது கயிறு கடந்தது எடுத்து கட்டி பார்த்தா அப்படியே கட்டு நின்று போச்சு ஓஹோ அப்ப நீயாவே அவத்துக்கு அதான முடியாது நான் முடிச்சு முன்னால போட்டேன் அது எப்படியே பின்னால போயிடுச்சு நீ தான் அவுத்து விட்டுறேன் ஆமா நீ இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லு அப்புறம் கட்ட அவுத்து விடுறேன் இல்ல நீ கட்ட அவுத்து விடு அப்புறமே நான் சொல்றேன் அதெல்லாம் முடியாது நீ முதல்ல சொல்லு அப்புறம் அவுத்து விடுறேன் அது அப்ப இப்படி செய்தா என்ன எப்படி நான் சொல்லிட்டே வரேன் நீ முடிச்சவரு என்னையா அது சொல்றேன்னு சொன்னிய நிறுத்தி விட்டு சொல்லையா என்ன சொல்லணும் என்கிட்ட கேக்குறியா நான் என்ன சொல்ல வந்தேன் ஆரவல்லி மர ஓரத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்குது பிருத்திவி மகாராஜாவையும் உங்களையும் கொள்றதுக்கு பெரிய சதி திட்டம் நடக்குது என்ன நிஜமாவா பொய்யா சொல்றேன் அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் என்ன கட்டி போட்டான் கட்டிக்கிட்டேன் அப்போ இப்பவே மகாராஜா கிட்ட போய் சொல்லிட்டு நான் இப்ப வந்துடுறேன் இந்தாமா 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 இங்க வா நீயும் வாயா நானுமா இரு மரத்தை தூக்கிட்டு மகாராஜா முன்னால வர்றேன் இல்ல கட்ட கட்ட விட்டால வருவேன் புள்ள நீ என்ன வாயா பாறையில இருந்து கீழே விழுந்தவன் கை கால் மாதிரி ஆக்கிடுவ போல இருக்க தகுந்த சமயத்தில் வந்து இதை காப்பாற்றினான் காப்பாற்றுவது உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை என்னை போன்ற பெரிய வீரன் தானே தங்களை போன்ற சாதா இல்லை இல்லை என்னை போன்ற உண்மையான வீரன் தானே தங்களை போன்ற பெரிய வீரரை காப்பாற்ற முடியும் சரியா தான் சொன்னார் ஆனால் வீரனுக்குள்ள கம்பீரம் உன் முகத்தில் காணோம் இல்லை மகாராஜா என்னை போன்ற வீரனை நீங்கள் எங்குமே பார்த்திருக்க முடியாது ஆமாம் இந்தார்கள் வீரரே
ஜெயச்சந்திர மன்னருக்கு ஆண் குழந்தை இல்லாதா பெண்ணே ஆண் வேடம் போட வேண்டி வந்து விட்டது. சமீக்தா, என் மீது உனக்கு என்ன இவ்வளவு அன்பு? என் உயிரிடத்தில் எனக்குள்ள அன்பு. அப்பா அப்படி, மகள் இப்படி. எப்படி? கண் கொடுத்த சொற்படி, காதல் உலகில் முதற்படி. யார் சொன்னதப்படி? என்னை காப்பாற்ற ஓடோடி வந்தது எதற்காக? அதுதான். எப்படி மகாராஜாவுக்கு நல்ல செய்தி சொன்னது? வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, இந்த போயிட்டோம். உன் வேலை முடிஞ்சது இல்ல, இந்த இத வச்சுக்க, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு. என்ன? இந்த மரத்துல என்ன கட்டி போட்டு? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லையா, மரம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோமே. சரிதான், இந்த ஆள் பைத்தியம் போல இருக்கு, வாய போலாம். எனக்கு பைத்தியமா? அட பைத்தியக்கார பசங்களா, மரத்தோட அருமை உங்களுக்கு என்னடா தெரியும்? ஓடி வந்து நின்றதே. சம்யுக்தா, இனி உலகம் என் கையில். நானும் கூட. சம்யுக்தா, பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அணைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான். ஆனால் நிலவென்ன பேசும், குயில் என்ன பாடும், மலர் என்ன சொல்லும் மனதிலே, கதை பேசுமா, இன்ப கவி பாடுமா, இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. நிலவென்ன பேசும், குயில் என்ன பாடும், மலர் என்ன சொல்லும் மனதிலே, கதை பேசுமா, இன்ப கவி பாடுமா, இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. பருவங்கள் ஒன்றாகி மகிழும் நிலையில் நீல பட்டாடை போல் தோன்றுவானோடு உலகில் நிலவென்ன பேசும், குயில் என்ன பாடும், மலர் என்ன சொல்லும் மனதிலே, கதை பேசுமா, இன்ப கதை பாடுமா, இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. நிலவென்ன பேசும். உதயமாகும் நேரம் நெருங்கிவிட்டது. என் உள்ளம் இணைத்து விட்டது. ஏன், நாம் பிரிய போகிறோமே என்றா? பிரியத்தான் வேண்டும். உன் தந்தை உன்னை தேடுவார், தவறு நேர இடம் கொடுக்கலாமா? புறப்படு. மறுபடியும் எப்போது சந்திப்போம்? நாம் ஒவ்வொருவரும் இருவராகவே இருக்கிறோம், நமக்குள் பிரிவியது. மறுபடியும் மரத்தோட கட்டிக்கிறேன்.
இலைய விட சில்லுன்னு இருக்குதுமரா. இது என்ன மலரா? மண்ணாங்கட்டி உதமாங்காம ஒழுங்கா ஊர் போய் சேரு. நான் போமாட்டேன். எப்ப நீ என் கைய தொட்டியோ இனிமே நான் உன்னை விட்டு பிரிஞ்சேன்னா குடும்ப தர்மத்துக்கு விரோதமான காரியம். உன்னை நான் நிழல் மாதிரி தொடர போறேன். இன்னையிலிருந்து நீ எனக்கு பரிவரதை, நான் உனக்கு பரிவரதன், பரிவரதன் பரிவரதன். அப்போ ஒண்ணு செய்வோம், இத போய் நம்ம மகாராஜாட்டு சொல்லிடுறேன். ஐயோ மறுபடியும் ஒரு பை பணம் கொடுத்தா நான் யாருகிட்ட கொடுக்க? அதெல்லாம் எனக்கு தெரியல. நீ குதிரை கொடு, எனக்கு தெரியும். ஐயோ சம்யுக்தா, அரண்மனை நெருங்கி விட்டது. என் மரண பூமி நெருங்கி விட்டது. இல்லை, நமது திருமண பூமி. நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நானும் உன்னை எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இந்த குதிரை முன்னோக்கி சென்றால் என் மனக்குதிரை பின்னோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். சென்று வரட்டும். விரைவில் சந்திப்போம். நான் வேட்டைக்கு போகிறேன் செய்தி அவளிடம் தெரிவித்தோம். சம்யுக்தா சரிதா, பேச்சில்லை மூச்சில்லை, பெண்மை குணமும் இல்லை. உண்மையடி உண்மை. என் உள்ளம் என்னிடம் இல்லை. இது என்ன தொல்லை? இப்போது என் நெஞ்சிலே நினைப்பில்லை, கண்களிலே ஒளியில்லை. அவரை கண்டது முதல் நானும் இங்கில்லை. சரிதா, காதலுக்கு கண் இல்லை. ஏண்டி, நீ ஒரு பெண் இல்லை? ஏன் இல்லை? ஆனால் எனக்குத்தான் உன்னை போல் மயக்கம் இல்லை. கட்டழகு வாய்ந்த உடல், காளையைப் போன்ற தோற்றம், வெட்டும் இளமை, கண்களிலே நிறைந்த ஒளி. கனிவோடு அவர் பார்த்தார் என்றால் ஒரு கன்னியின் மனம் என்ன பாடுபடும்? தெரியாதா உனக்கு? தெரியும் தெரியும். உருக்கிவிட்ட சிலையைப் போல் புற்றாரை காணாமல் பெற்றாரை பாராமல் அப்படியே அசைவற்று நின்றுவிடும் பருவம். அம்மா சம்யுக்தா, என்னதான் காதலானாலும் பெண்மைக்கு மென்மை வேண்டும். மென்மையா? ஆமாம், நாணம். அதைத்தான் உன்னிடம் காணும். சைத்தியக்காரி, பிற ஆடவருக்கு முன்னால் நாணம், விரும்பியவருக்கு முன்னால் காதலனும் கானம். சருதான் பாய்ந்து விட்டது சரியான பாணம். அம்மா, எனக்கு இந்த கலையில் அனுபவம் இல்லை, நான் போகிறேன். உங்க கால கையில விழுந்து கும்பிட்டு கூப்பிட்டேன். ஆஹா, வரவே மாட்டான்னு பிகு பண்றாங்க. எத்தனை இடத்துக்கு போகணுமா? கடைசியில எப்படி அவங்கள தாஜா பண்ணி கூட்டியில் வந்துட்டேன். பேஷ் பேஷ், அதுக்கு தான் ஒன்னு அனுப்புனது. அமரா, பெரிய பெரிய மஷாலாம் நம்ம கல்யாணத்துக்கு வர்றாங்க, அதனால அவங்க கிட்ட நாணி கோடி நடந்துக்கணும். சரி, நீ போய் ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் கவனிச்சு போய் ஓடு 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 ஓடு. அவங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுத்துட்டு வர்றேன். என்ன பண்ணுவேன், என்ன பண்ணு? சரி, நீங்க எல்லாம் உட்காந்துருங்க, இத வந்துட்டேன். வாடா, வா வா. நாலஞ்சு நாள் நம்ம பட்னியா அலைஞ்சதுக்கு நீ சரியான சாப்பாடு சொல்லணும். ஆமாயா, புண்ணியவன் சும்மா இருந்த நம்மளை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட போறான் பாரு. அது மட்டுமா, சாப்பிட்ட உடனே களைப்புக்கு சாஞ்சிக்க தலைகாணி கூட. இந்த புண்ணியவா மகராசனா இருக்கட்டும். அது சரி, இன்னும் இலைய காணமே. சரி, இதுக்குள்ள ஆரம்பிச்சிடுவோம். வரணுமா? நல்லது, இவ்வளவு பெரிய மனுஷாலாம் என்னுடைய கல்யாணத்துக்கு பெரிய மனசு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு அதை பத்தி என்ன பேசணும் ஒண்ணு தெரியாம தவிக்கிறேன். அதோட
இந்த கல்யாணத்தை எவ்வளவோ சிறப்பா நடத்தணுங்கிற நல்ல ஆசையில தான் கோதும்ப வாங்கிட்டு சொல்லி ஆள் அனுப்பினா அவன் கொடுத்த பணத்தை எடுத்து ஓடிட்டான். தேடிக்கிட்டு இருக்கிறோம். காய்கறி வாங்கிட்டு சொல்லி ஆள் அனுப்பினா அவன் நடான காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டான். குழப்பானோ இல்லையோ? இலை வாங்கிட்டு சொல்லி ஆள் அனுப்பினா அவன் புகையில கொண்டாந்து சமய கட்டில போட்டுருக்கான். உண்மை உண்மை. பந்தக்கால நடுறானா அவன் சொந்தக்கால நட்டுட்டு இழுத்துக்கிட்டு நிக்கிறான். இல்ல இப்ப உட்கார்ந்துட்டான். தாலி வாங்குறதுக்கு நான் போனதுனால இதுதான் மிஞ்சுது. மிஞ்சுது இது இது. அதனால நீங்கள் எல்லாம் சாப்பிட்டதான் நினைச்சுக்கிட்டு, சந்தனம் பூசினதான் நினைச்சுக்கிட்டு, வெத்தலை வாக்கு போட்டதா நினைச்சுக்கிட்டு, மேளம் கொட்டுனதாகவும் கச்சேரி கேட்டதாகவும் நினைச்சுக்கிட்டு, இந்த கல்யாணத்தை நீங்க சிறப்பா நடத்தி தரும்படியா உங்கள் அனைவரையும் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். கொண்டா 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 சீக்கிரம் சீக்கிரம் கட்டு. என்ன மூக்கல கைய வச்சா பார்த்தேன், பாதி போச்சு இன்னும் பாதி இழுத்து கிடக்குது. ஏன்டா என் கல்யாணத்துக்கு சாட்சி சொல்றதுக்கு நாலு பெரிய மனுஷனா கூட்டிட்டு வரானா? சரியான சாமியாரி பசங்களை கூட்டி வந்திருக்கே. ஏன்டா இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இவனுங்களை எல்லாம் கொண்டுட்டு போய் கங்கையில ஒரு பயலா ஏறி கடைசியா நீ விடணும். இங்க திரும்பி வந்தா உன கொண்டுடும். கொண்டு போட போட. வீழ போர் புரியும்
போரிட்டான் மன்னன், அவனை பின்புறம் இருந்து தாக்க முயன்றான் ஒரு எதிரி. அந்த எதிரி எரிந்த ஈட்டி தன் நெஞ்சிலே தாங்கி மன்னனுக்காக தன் உயிரையே தியாகம் செய்து விட்டார் உங்கள் கணவர். நாட்டின் அரசன் இறந்திருந்தா நீங்கள் கொட்டிழக்க நேர்ந்திருக்காது. மக்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டிய மன்னனா, உங்கள் ஒருத்தியை வாழ வைக்க முடியவில்லையே. உங்கள் உள்ளம் அமைதி பெறட்டும். கணவர் வருவார் என்று கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் சோகச் செய்து கொண்டு வந்த இந்த பாவியை மன்னிக்க. கோடிக்கணக்கான மனிதர்களே, ஒரு சிலரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் சரித்திரம் உங்கள் கணவரையும் ஏற்றுக்கொண்டு விட்டது. வீரர்களின் திருப்பெயர்கள் பொறிக்கப்படும் கல்வெட்டுக்களில் உங்கள் கணவரின் பெயரும் பொறிக்கப்பட்டு விட்டது. நடைபெற்ற நிகழ்ச்சியை விட அதை சொல்ல வந்து என் நிலைமை கோரமானது தாயே, மிக கோரமானது. தாயே, தயவு செய்து ஆறுதல் பெறுங்கள். மன்னருக்காக மாண்டான். இது என் கணவருக்காக நான் அழவே மாட்டேன். நாட்டின் தலைவர் பிழைத்தார், அரசர் பிழைத்தார். எண்ணவும் முடியா பயங்கரத்திலிருந்து மன்னரை என் கணவர் மீட்டார். போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. அரசர் உயிரோடு இருக்கும் ஆனந்த செய்தியே போதும் எனக்கு. தாயே, அரசன் உயிரோடு இருப்பதால் தான் உங்கள் இதயத்தை பிளக்கும் செய்தியை தானே கொண்டு வர நேர்ந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் தாய். ஆம் தாய். அரசர், இந்த ஏழை மகளின் கால்களை நாடாளும் மன்னரின் கரங்களாக தொட்டு வணங்கினார். எதிர்த்து வந்த மன்னர்களை சிறைப்பிடித்த கரங்கள், ஆறில் ஒரு கடமை என அளவு வைத்த கரங்கள், சூற்றில் ஒரு மன்னர் என்று போற்ற வந்த கரங்கள். ஐயோ அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை தாய், தெய்வத்தின் கரங்களை விட பத்னி தெய்வங்களின் கால்கள் புனிதமானவை தாயே, புனிதமானவை. தாய், கணவரை இழந்தீர்கள், தந்தையை இழக்கவில்லை, துணையை இழந்தீர்கள், இந்த அண்ணனை இழக்கவில்லை தாய். போரின் விளைவா மலர் இழந்த கூந்தல்களில் உங்கள் கூந்தலை கடைசியாக இருக்கட்டும். குங்குமம் இழந்த பெண்களில் நீங்களே கடைசியாக இருப்பீர்கள். தாயே, உங்கள் கணவரின் விருப்பப்படி இந்த வெற்றி மாலையை எதிர்கால வீரனுக்கு அணிவிக்கிறேன். டேய் டேய்,
நான் இங்கே இருக்கிறேன். நேரா என் பொண்டாட்டிட்ட போய் உன் புருஷன் போர்க்களத்துல 11 ஆணையை கொண்டுட்டு ஒரு கழுத காலில் மாட்டி இல்ல ஒரு குதிரை காலில் மாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லு. அவன் அழுவா பாரு, அதை பார்க்கறது எனக்கு ஆசையா இருக்குது. இதை போய் அவங்க கிட்ட சொன்னோன்ன பட்டாரில் மாறடிச்சு தட்டாரில் விழுந்து செத்துட்டா. போட, நீ சொல்றத எனக்கு மாறடிச்சிருக்கும் போல இருக்கேன். டேய் செத்துட்டா என்னடா, எழுப்பி சொல்லண்டா. நீ என்ன, இல்ல இல்ல முடியாது, உயிர் போறது முன்ன சொல்லிவிடு. நீ என்ன, நீ இந்த மாதிரி அனாவசியமா ஒரு பெண்ணை துடிச்சு வச்சு பாக்கணுங்கிற. இல்லை அடைய, நான் செத்து போயிட்டேன்னா வாடகத பார்க்க முடியாது இல்ல, அதுக்காக உயிரோட இருக்கும்போது பாத்துறேன். போடா, இதெல்லாம் நான் செய்ய முடியாது. இல்லை என்னால முடியாது. என்ன பாரு, இந்த கத்திக்கு இதுவரையில ஆள் அம்படாதபடி பசியில கூவாங்கன்னு கத்து. இப்ப நீ போறியா இல்ல ஒண்ணா நான் குத்தி பாக்கட்டுமா? அண்ணா இதெல்லாம் எங்கிட்ட வாடா, இதுக்கு நான் சொல்றது கேளாம எங்கிட்ட அப்போ ஒரு குதிரை ஓடி வந்து பாலால மிதி காலால மிதியோ மிதியோ மிதிச்சு கொன்னுடுச்சம்மா. காயம் மார்பிலா முதுகிலா? அவனுக்கா குதிரைக்கா? அவருக்கு. அவருக்கு வலது கால் கட்டவர் அல்ல. என் கணவர் செத்துட்டாரா? ஆஹா, நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். பரம்பரை பரம்பரையாக அவர் உடம்பிலே வளர்ந்து வந்த வீரத்தை நிலைநாட்டி விட்டார். சுவாமி, நீங்கள் வீர மரணம் அடைந்தீர்களா? இல்ல. ஸ்வர்க்கம் அடைந்தீர்களா? இல்ல. சுவாமி, நீங்கள் சரித்திரத்தில் இடம் பெற்றீர்களா? இல்ல. ஏன் இல்லை? அந்த இடத்தை வேற ஒருத்தன் நிரப்பிட்டான். இருக்க முடியாது சுவாமி, நீங்கள் வீர மரணம் அடைந்தீர்கள், வீர பத்தினி என்று எல்லோரும் என்னை போற்றுவார்கள். போற்ற மாட்டாங்க, நான் செத்தால போத்துறதுக்கு. அதுவும் நியாயம்தான். அம்மா, நீங்க ஏன் உயிரோட இங்க வந்தீங்க? விட்டுட்டானுங்களே, நீ வேணா கொன்னுடு. அம்மா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறன்னு கூட உனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை காணுமே. நான் செத்துட்டேன்னு கேள்விப்பட்டோன்ன என்ன ஆனந்தம், என்ன குதூகலம், என்ன முகமலர்ச்சி, முகமலர்ச்சி. பக்கத்து வீட்டு கௌரியோட கணவன் போர்க்களத்துல இறந்துட்டான, அவளை எல்லாரும் போற்றாங்க. இனிமே என்ன யார் புகழ்வாங்க? நீங்க தான் போறல இருந்து ஓடியாந்துட்டீங்களே. நான் போனால ஓடியாத்துக்கு நான் தான் போகலையே. அங்க போகவே இல்லையா? இல்ல இல்ல, பிருத்திவிராஜா என்ன கூப்பிட்டாரு படைக்கு முன்னால, நான் தான் போவேன்னு. ஆனா உன்ன போல எல்லாரும் நினைச்சுக்க போறாங்கடா, அரமனைய பாத்துக்கிறதுக்கு ஆளு கிடையாது, நீ அங்கேயே நில்லுடான்னு போயிட்டாரு. படைகள் சென்று போரில் ஜெயித்து வந்தாலும் அரசன் பெயரை சொல்லித்தானே விழா கொண்டாடுகிறோம். அரசன் அரசன் அரசன். நேற்று டெல்லி சக்கரவர்த்தி, இன்று ரஜபுத்திர ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரே தலைவன் கண்ணோசி உட்பட. சராசரி மனிதன் நடக்காததை நடத்தி காட்டுபவன் தான் இந்திகளுக்கெல்லாம் தந்து. அடிமையாக வந்திருக்கும் உமக்கு என் அரியாசனத்திற்கு பக்கத்தில் சரியாசனம் தருகிறேன். அமரும் போதாவது அன்போடு அமருங்க. அவை பெருமக்களை, டெல்லி ஆட்சி பீடத்திலே இருக்கும் என் ஒருவனுடைய தீர்ப்பே முடிவானது என்பதை விட உங்கள் முடிவை தெரிந்து நான் முடிவெடுப்பதையே பெருமையாக கொள்கிறேன். மன்னிக்கும் மனப்பாங்கோடு கோரி மன்னருக்கு குறைந்த தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை கூற வேண்டுகிறேன். கால்களை மட்டும் வெட்டலாம்.
கடுங்காவல். கண்களை பறித்து விடுங்கள். இவையெல்லாம் தான் மன்னிக்கும் சுபாவங்களா? பெருமக்களே, ஆசை வரியிலே புறப்பட்ட எதிரியை தோல்விப்படிகளிலே சந்தித்தாலும் தோல் மேல் கை போட்டு அவனுக்கு புது வழி காண்பிப்பதுதான் சரியான அரசியலுக்கு லட்சணம். இனி திருப்பி அனுப்பினாலும் திரும்பி வரமாட்டார் நமது கோரிமன்னர். இது அவர் சார்பிலே என் உறுதி. ஆனால் கோரிமன்னரால் துவக்கி வைக்கப்பட்ட அவசியமில்லாத இந்த போரில் கடிந்து போன நமது வீரர்களின் குடும்பங்களுக்காக 50,000 தங்கக்கட்டிகளை ஈடாக பெற்றவின்தான் இவரை திருப்பி அனுப்புவேன். மன்னவரே கோரி, மாளிகை ஒன்றிலே உங்களை வைக்கிறேன். சிறையல், சில வீரர்களை துணைக்கு வைக்கிறேன். காவல் அல்ல, உமது பிரதிநிதிகளையே தூதராக அனுப்பி வைக்கிறேன். அய்மறுத்தல், தங்கக்கட்டிகள் ஈடாக கிடைத்ததும் உடனே உமக்கு விடுதலை கிடைக்கும். தங்களை போன்றவர்களுக்கு 50,000 தங்கக்கட்டிகள் ஒரு பெரிதல்ல, ஆனா எப்படி கேட்பதென்றுதான் தயங்குகிறோம். தயக்கம் சரிதான். ஜெயச்சந்திரனை கேட்டால் காரணம் கேட்பார். ஆரம்பத்தில் சிறிது அச்சம் கூட ஏற்படலாம். ஏன், பிருத்திவி மன்னன் உறவினன் என்பதாலா? அல்ல, பின் விளைவு எப்படி இருக்குமோ என்று. பின் விளைவு கண்ணோசிக்கு பாதகமாக இருக்காது. அதிலும் தங்களை போன்ற உத்தமர்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் எப்போதுமே செய்ய மாட்டோம். என்னை மன்னித்து விடுங்கள். அப்படி சொல்லிவிடாதீர்கள். நம்பி படியேறியவர்களை கைவிட மாட்டீர்கள் என்றே இவ்வளவு தூரம் வந்தோம். அள்ளி கொடுத்து சிவந்த கைகள், அன்பு வழங்கி மலர்ந்த முகம், ஆதரவு காட்டி ஒளிபெற்ற கண்கள், இவற்றின் உரிமையாளர் தாங்கள். இந்த ரஜபுதனம் முழுவதிலேயும், ஏன் அதை கடந்து ஆப்கானிஸ்தானத்திலேயும் தங்கள் பெருமையை பேசாத வாயில்லை, தங்கள் புகழை பாடாத நாவில்லை. இந்த விஷயம் தங்களுக்கு ஒரு சாதாரணம். உண்மையை சொன்னால் உங்கள் ஒருவரை நம்பித்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தோம். முயற்சிக்கிறேன். முடியும்படி முயற்சி செய்யுங்கள். எதிர்காலத்தில் முடிமன்னர் என்ற முறையிலே கோரி மன்னரை நம்பி எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கள். நாளை நீங்கள் செய்ய போகும் உதவிக்கு இன்று எங்கள் அன்பு காணி. மிகுந்த நம்பிக்கையுடன் திரும்புகிறோம். அடுத்த தடவை தங்கள் முடிசூட்டு விழாவை காண இங்கு வருவோம். அந்த உறுதியை நீங்கள் தரும்போது இந்த உதவியை நான் செய்யாமலா போவேன்? இருந்தாலும் என்னை பற்றி கோரி மன்னரிடம் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லி வையுங்கள். எல்லாம் நன்றாக முடியும். முடியும் வரைக்கும் இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள். கோரி நமக்கு உதவி செய்ய போகிறார். அதற்கு ஈடாக நாம் கொடுக்க போவது வெகு குறைவுதான். கண்ணோசியின் பொக்கிஷத்திலே காவறிந்து கிடக்கும் தங்க கட்டுகள், இதனால் தருக்கன் பிருத்திவி அழிக்கப்படுகிறார். என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? பள்ளிக்கூடு அவர்களை பார்த்து பேசு. உதவி செய்வதாக வாக்குறுதி வாங்கி உறுதி வந்து விட்டது. உதவிதான் பாக்கி, நான் வருகிறேன். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவர் முகம் நிறைந்திருக்கும். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், இருக்கும் இருக்கும், நெஞ்சிருக்கும் நினைவிருக்கும், நித்தமும் காதல் நிறைந்திருக்கும். இளவரசி என்ற பொறுப்பிருந்தால் தானே கொஞ்சமாவது கவலை இருக்கும். ஆளுவோருக்கு இல்லாத கவலை. அடுத்த வாரிசு கதற்கடி. எதிர்கால ராணினி, ராணிக்கு வரும் கணவர் ராஜா. ராஜாங்க பொறுப்பு அவருக்குத்தானே. இங்கே வேதனை நிறைந்த வேடிக்கை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நீ இன்னும் விளையாட்டு பருவத்தில் இருக்கிறாய். என்னது? நாட்டை கட்டி காக்க வேண்டியவர்கள் பகைவனுக்கு காட்டி கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார். நாளை கொட்டி கொடுக்கவும் போகிறார்கள். பகைவனுக்கு யார் அவன்?
என்ன கொடுக்க போகிறார்கள்? கோரியை விடுவித்து 50,000 தங்கக்கட்டிகளை கேட்டாராம் பிருத்திவி மன்னர். அதை ஜெயச்சந்திரரிடம் வாங்கித் தருவதாக வாக்களித்திருக்கிறார் என் தந்தை. நாளை புறப்பட போகிறது வண்டி தங்கக்கட்டிகளை ஏற்றிக்கொண்டு. அநியாயி பவானி, இப்போது என்னடி செய்வது? என்ன செய்வது? தங்கக்கட்டிகளை எண்ணி வைக்க ஆட்கள் இல்லையா? நீயும் நானும் போகலாம் வா. விளையாட்டு போதும், இதற்கு ஒரு வழி சொல்லடி. வழி என்ன? பகைவனுக்கு துணை கண்ணோசியில் இருக்கிறது என்பதை பிருத்திவி மன்னர் அறிந்தாலுடைய நம் தாயகத்தின் அழிவை தடுக்க முடியாது. இதை அவருக்கு எப்படி சொல்வது? அற்புதமான யோஜனையடி. நீ மட்டும் ஒரு ஆணாக பிறந்திருந்தால் என் அப்பாவை போல் ஆகியிருப்பேன். உனக்கு தப்பான யோசனைகள் சொல்லியிருப்பேன். சரி, கடிதம் எழுதுவது என் பொறுப்பு, அதை அனுப்பி வைப்பது என் பொறுப்பு. தங்கக்கட்டிகள் எல்லாம் சரியாக இருக்கின்றன. தங்கக்கட்டிகள் வந்துவிட்டன. தாங்கள் தங்குதடையின்றி உங்கள் ஊர் திரும்பலாம். ஆனால் தலைவராக வந்தீர்கள், நண்பராக திருப்பி அனுப்புகிறேன். இந்த நமது நட்பு என்றும் நிலைத்திருக்கட்டும். அரசியலில் கொள்கை வேற்றுமைகள் இருந்தாலும், போர்க்களத்தில் மீண்டும் ஒரு முறை சந்திக்க நேரிட்டாலும், அப்போதும் நாம் நண்பர்களாகவே இருக்க முடியும். நண்பர்கள் தங்களுக்குள் போரை பற்றி சிந்திக்காமலும் இருக்க முடியும். இன்றைய சிந்தனையை நாளைய சிந்தனையை அழித்து விடாமல் இருந்தால் நாம் என்றுமே களத்தில் சந்திக்க மாட்டோம். சிந்தனையை நமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டால் நம்மை மீறி எதுவுமே நடந்துவிட முடியாது. ஆப்கானிஸ்தானத்திலே விருந்து வையுங்கள், நான் வருகிறேன். நீங்கள் அடிக்கடி டெல்லிக்கு வாருங்கள், என் அரண்மனை வாசல் திறந்தே இருக்கும். ஆனால் ஆட்சி பீடத்திலே இருக்கிறவன் என்ற முறையில் ஒரு எச்சரிக்கையோடுமே அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் எங்கள் தாயகத்தின் மீது நீங்கள் படையெடுக்க நேரமானால் கைது செய்வதும் ஈடுகேட்பதுமாக காரியம் முடியாது. இக்கட்டான நிலைமைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு உண்மை அனுப்பி வைக்கிறேன். வருகிறேன் நண்பராக. ஜனாதிகாரி, போரிலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் வீரர்களுக்கும் தங்கக்கட்டிகளை எல்லாம் பகிர்ந்து கொடுத்தது. எல்லா கட்டிகளும் இப்படியா இருந்தன? இல்லை, மற்ற தங்க கட்டிகள் எல்லாம் சரியான இடையில் இருந்தன. இது மட்டும்தான் மண்ணால் செய்யப்பட்டு பொன்னலாம் பூசப்பட்டிருந்தது. நம்ம ஏமாற்றி விட்டார்கள். மன்னவா, இந்த தங்கக்கட்டிகள் கோரி மன்னருக்காக ஜெயச்சந்திர மன்னரால் அனுப்பப்படுகின்றன. ஜெயச்சந்திர மன்னர் கோரிக்கு உதவினாரா? இந்த செய்தி உண்மையா? ஒருவேளை குடும்பத்துள் பகை மூட்ட குழப்ப காலத்தையும் சூழ்ச்சியா? இல்லை, கோரியின் துணைவர்கள் நம்ம அருகாமையிலே இருக்கின்றன. இது யாரால் எழுதப்பட்டிருக்கும்? ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, அது மட்டும் தெரிகிறது. அரசே, நமது அரண்மனை ஒற்றனை அனுப்பி உண்மையை அறிந்தவர செய்தால் கூடாது. தூதுவன் சென்றார் சுலபத்தில் உண்மை தெரிந்து கொள்ள முடியாது. நானே போகிறேன். தாங்களா? இந்த உருவத்தில் அரசே போக போவது அரசர் பிருத்திவி அல்லவே அல்ல. உண்மை உண்மை உண்மை. கண்ணோசிக்கு போறது மகாராஜா அல்ல, இந்த வீர் வீர். நீயா? கண்ணோசிக்கா? ஆமாங்க, வந்து ரொம்ப நாளாச்சது. இல்ல என்ன, திடீர்னு பிறந்த ஊர் மீது பத்துதல் ஏற்பட்டு விட்டதா? வந்துருச்சுதே, மாட்டேங்குதே. இப்போது கண்ணோசிக்கு போனால் அது கூட ஒட்ட. என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? கண்ணோசி ஜனங்க சோத்த மறந்தாலும் மறப்பாங்க, இந்த வீர வீரம் மறக்க மாட்டாங்க தெரியுமா? அது இல்லாம மகாராஜா என்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்லணும், நாலு நாளா நின்னுகிட்டே இருக்கிறாரா தூங்காம. இந்த குதிரைகள்லாம் வேற புல்லு திங்க மாட்டேங்குது, கொள்ளு திங்க மாட்டேங்குது, தண்ணி சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. சரி சரி, ஜாக்கிரதையா போய்வா. எனக்கு என்ன பயம், அமரா தான் குத்துறாள். என்ன அமராவா? வெறும் தங்கக்கட்டிகளுக்காக விடுதலை செய்வதென்றால் ஆச்சரியம்தான். அவருடைய பலத்திலே அவனுக்கு எப்போதும் நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தான் விட்டு பைத்தியக்காரன். நாம் ஒருபொழுதும் ஓய்ந்திருக்க மாட்டோம் என்பதை அவன் அறிய மாட்டான். சகாக்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை பற்றிய கணக்கை நாம் தவறாக போடலாம், ஆனால்
எதிரியை பற்றிய கணக்கை நாம் சரியாக போட வேண்டும். மீண்டும் ஒருமுறை பிரிவி மீது படையெடுத்தால் நாம் தோற்கவும் நேரிடும். சங்கர் ராயும் ஜெயச்சந்திரனும் உயிரோடு இருக்கும் வரை நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் தைரியமாய் தோற்கலாம். எப்படி? ஆலம்பனா, தங்களுக்கு ஈடாக வாங்கிய தங்கக்கட்டிகள் சங்கர் ராய் மூலம் ஜெயச்சந்திரனிடம் வாங்கியவைதானே? ஆன்மீகத்தை நீங்கள் என் விடுதலைக்காக தாய்நாட்டை காட்டிக் கொடுக்கும் ஒரு துரோகியிடம் கையேந்தி பிச்சை எடுத்தீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு வெட்கமாயில்லை? பிச்சை அல்ல. ஆமா, பிச்சை அல்ல, யாஜகம். இவட பிரதிவின் சிறைச்சாலை ஒன்று மோசமானதல்ல. நம்முடைய தர்மம் தன் கால்களாலேயே நிற்பது, தன் கைகளாலேயே ஜெயிப்பது என்பதுதான். உங்களை நம்பி நான் இருந்தேன், நீங்களோ மற்ற எதிரியை நம்பி என்னை விடுதலை செய்திருக்கிறீர்கள். உங்கள் முகத்தில் விழிப்பதும் கூட கேவல். உறிஞ்சி புள்ளதில்ல தின்னுங்களே. என்ன குதிரை தானா? என்னைய பார்த்தா என்ன அர்த்தம்? கடலை. நான் தலையில கவுத்துக்கிறது, உனக்கு கடலை இங்க உதவுது. கால வித்தியாசம். அமரா, குதிரையில வந்தது ரொம்ப கடப்பா இருக்குது. காலப்புடிய. அதுக்கு வேற ஆளை பாருங்க. உத்தமனுக்கு பத்தினி எல்லாம் அப்படித்தான் செய்வாங்களாம். உத்தமனுக்கு தானே? உங்களுக்கு வேணா அந்த கல்லை பரட்டி கால்ல வச்சுங்க. நல்ல வேலையா போச்சு, கல்லை பரட்டி கால்ல தள்ளிக்கன்னு சொல்லாம போனிய. சரி சரி, படுத்து தூங்குவோம். ஆமா, தங்க கட்டி எங்க? இது இருக்கிறியே என் தங்க கட்டி? இது இல்ல, மகாராஜா உங்க வீரத்தை மெச்சு கொடுத்தாரு, அந்த தங்க கட்டி. உசுறு போனாலும் இதை விடுவேனா? படுத்துக்க, படுத்துக்க, படுத்துக்க. உனக்கும் தங்க கட்டிங்க, நான் காவல் இருக்கிறேன். ஒரு சிறு தூக்கம், அது வரையில் ஒரு சிறு தூக்கம். அம்மா அடி, அப்பா அடி. அம்மா, அப்பா. ஆமாங்க, அது என்ன சத்தம்? அது குதிரைங்க ஏதாவது பேசிக்கும். சும்மா ராமரா, இங்கெல்லாம் எப்ப விளையாடுறது என்ன ஏதுன்னு தெரியாம ரொம்ப சும்மா சும்மா. ராமரா, எப்படி இருந்த கையி? இந்த பட்டாணியை உரிச்சு உரிச்சு பட்டை தீட்டின மாதிரி ஆகி போச்சு. யார் நீங்கள்? யார் நீங்களா? போய் சுட வச்சுக்கிட்டு வாங்க. நீங்க யாருன்னு கேக்குறேன். யோ, என்ன யாருன்னு கேட்கிற அளவுக்கு இந்த உலகத்துல ஆறு சுத்திக்கிட்டு இருக்கானா? நான் ஒரு பிரபல்யமான ஆளு. பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. தெரியாது. நான் இப்ப ஒரு தங்க கட்டி கொண்டாந்து இருக்கிறேன். தங்க கட்டி, தங்க கட்டி, தங்க கட்டி. அது உனக்கு தெரியுமா? யோ, அங்க என்னயா பாக்குற? நீ கூட்டிட்டு வந்த ஆளு, நான் கொண்டுகிட்டு வந்திருக்கிறேன் தங்க கட்டி. சும்மா இரு. ஆமா, நீ வச்சிருக்க தங்க கட்டியா செங்கல் கட்டியா? ஏய் மண்ணா கட்டி, வாய மூடு. செங்கல் கட்டியா? அமரா, நீ சொல்லு. ஐயா, நாங்க வச்சிருக்கிறது செங்கல் கட்டி தான், தங்க கட்டி கிடையாது. ஏ கருப்புட்டி, வாய மூடு. இந்த தங்க கட்டி காட்டினதான் வந்தா அசருவான், பயப்படுவான். சும்மா இரு. தெரியும், நீ பேசாம தங்க பேசாம. தங்க கட்டி பாரு, உள்ள வாங்க. ஐயா, என்னங்க இது? தங்க கட்டிய தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களே. கொடுத்தா என்ன? பாத்திரம் கொடுப்பாங்க. கொண்டாயா? சத்தம் போட்ட ஒரே குத்த குத்தி. ஐயோ, திருடனங்க திருடிக்கு போயிட்டாங்க. ஐயோ, திருட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் வர்றேன். எங்க கட்டி தங்க கட்டி தான் நம்ம முதல்ல
கொடுத்துட்டேன் மறுபடியும் தங்க கட்டிய முழுங்கிருப்பான். பாவியை நான் முழுங்கிருப்பேனா? ஆமா ஆமா, நான் தங்க கட்டிய முழுங்கிட்டேன். என்னையும் தங்க கட்டியும் சேர்த்து போட்டு நீ முழுங்கு. எல்லாருக்கும் வயிறு இங்க இருந்து ஆரம்பம், உனக்கு கழுத்துல இருந்து ஆரம்பம். என்ன தகராறு உனக்கு தெரியாது? அடிச்சு கூட மூஞ்சி மோடையெல்லாம் பேர். யாரு நீ? நான் உங்க தாத்தா. தங்க கட்டி கொடுத்த தாத்தா யாருன்னு இப்ப நான் கேட்கறேன். யாரு அது? உங்க தலைவனா? தலைவா தலைவா, பாரிய தங்க கட்டி எடுத்து உரைக்க வராங்க ஐயா. உடனே இங்க இருந்து ஓடி விடுங்க. ஆமா ஐயா, முள்ள போனா நான் புடிச்சு போன ஓட சொல்றியா? அடிச்சு மூஞ்சி சப்பையாக்கி விடுவோம். பேசாம ஐயா, எப்படியாவது கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க ஐயா. கொடுத்து விடு. என்ன மறுபடியும் கொடுக்கவா? நான் எங்க போறது? ஒண்ணுதான் இருந்து கொடுத்து உண்மையல்ல. மரியாதையாக கொடுத்து விடு. போனாலி எதுவே கொஞ்சம் கொஞ்சமா உங்க மரியாதை தேய்க்கிறானுங்களே. என்ன சமாச்சாரம்? இவர்களுக்கு மரியாதை கத்துக் கொடுக்க வேண்டும். அப்படியா? வாய்ப்பு நீங்க என்ன எங்க கூப்பிட இருந்தாலும் ஒரு தங்க கட்டி காப்பானா? கொஞ்ச நாளைக்கு என் கூட இருக்கணும். எனக்கு நீ சிஷியனா இருக்க. நான் ஒரு ரஜபுத்திர வீரன். அது என்னுடைய மனைவி ரஜபுத்திரி. நீ யாரு? நீ எங்க போற? எங்க வந்த? நான் ஒரு நாடோடி. ஓஹோ, காலையில எழுந்த உடனே நாடு பூரா ஓடுவியா? வயல் இருக்குதுல்ல? வயல் ஓடிட்டுமேப்பா. நீ ஒரு இடத்துல உட்கார. வயல் ஓடுறதா? சரி, ரொம்ப கோபமா இருக்கிற. சரி, இப்ப நீ எங்க போற? என்ன சமாச்சாரம்? கண்ணோசி மகாராஜாவை பார்த்து வேலை கேட்க போறேன். சரி, அப்ப நீ என் கூட வா, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். என்ன இது? தங்க கட்டி அந்த பயலுங்க கிட்ட கொடுத்த அவனுங்க அப்படித்தான் சிரிச்சானுங்க. இந்த ஆளுக்கு வேலை வாங்கி தரேன்னா இந்த ஆள் அப்படித்தானே சிரிக்குது? உன்னால் முடியுமா? அமரா, இதுக்கு பதில் கூறு. கூறு ஐயா, இவர் நினைச்சா எதுவும் நடக்கும். ஆமா, ஆனா நினைக்க மாட்டேன். எடுத்துக்க. வீர்வீரா, எப்பொழுது வந்தார்? வந்தியம்மா, இப்பதானே வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, எங்கே போயிருந்தார்? டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லிக்கா? ஆமா. பிருத்வி மன்னர் என்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. என்ன? இல்ல, அவர்கிட்ட நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீர்வீர், நீ பெரிய அதிர்ஷ்டக்கார். எல்லாம் உங்க வாக்கியம். ஆமா, இது யாரு? இது என் சகதர்மணி பத்தினி, என்னுடைய மனைவி. பேர் அமராவதி. ஓ, உன்னுடைய கல்யாணத்தை பற்றி எங்களிடம் சொல்லவே இல்லையே. அம்மா அம்மா, தப்பா நினைக்காதீங்க. நாள் நல்லா இருந்தது, கழுத்துல தாலிய போட்டுட்டேன், மன்னிச்சுக்கணும். ஆமா, நீ அப்பாவை பார்த்தாயா? அப்பாவை பார்த்து பேசிட்டு தானே வர்றேன். ஆமா,
உன்னுடைய மனைவிக்கு உடம்புக்கு என்ன? உடம்பு கொண்டு இல்லையே, நல்ல உடம்பாச்சுதே. ஏன் இப்படி ஆடிக்கொண்டே இருக்கிறா? அதான் நாட்டியம் தெரியும். இது இப்படி நாட்டியம் தெரியும்னு சொல்லி பல தலைகள் காணா போச்சு. இது 52வது தலையா என்னமோ. நல்ல வேடிக்கையான ஜோடிதான். அம்மா இது மாதிரி ரொம்ப பதஷ்டமா இருக்கிறான், நீங்க கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் திருத்தணும். சரி அப்படியா, நீ போய் வா, அமரா இங்கே இருக்க. நல்லது, வா. அம்மா கிட்ட பேசிக்கிட்டு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். வா அம்மா. சங்கர்ரா, மூளைகளிலேயே உமது மூளை மிகப்பெரிய மூளை. அளவு ஒரே மாதிரி தான், ஆனால் சுறுசுறுப்பு அதிகம். அரசியல் விளையாட்டுகளில் உண்மை மிஞ்ச எவராறு முடியாது. அவ்வளவு திறமையும் தங்களுக்கு தானே பயன்படுகிறது. நீ நீண்ட காலம் வாழ வேண்டும், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அப்பா முகத்தில் சிரிப்பு எப்போதோ பார்த்தது. இப்போது சிரிக்கும் சிரிப்பு இனி எப்போதுமே இருக்கும். இருக்காதா? கோரி மன்னர் தோற்று விட்டார் அல்லவா? பிருத்வி மன்னர் பெருந்தன்மையோடு அவரை விடுதலை செய்து விட்டார் அல்லவா? பிருத்வி மன்னரின் வெற்றி ரஜபுதனத்தின் வெற்றி அல்லவா? ஆமாம் ஆமாம். ஆனால் இனி பிருத்வி பிறப்பவும் தோல்வி மட்டும், ரஜபுதனத்தின் தோல்வியாயிருக்கார். அவர் இதுவரை தோற்றதே இல்லை. காரணம், இதுவரை ஒரு ஜெயச்சந்திரர் அவரை எதிர்த்ததில்லை. அதுபோல ஒரு சங்கர் ராயும் ஜெயச்சந்திரன் கிடைத்ததில்லை. புகழ்வதற்கு ஆளில்லாத இடத்தில் மனிதர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறார்கள். அரசியலில் அது ஒரு அற்புதமான கலை. இளவரசி, இதே மண்டபத்தில் ஒரு நாள் கைகளிலே விலங்குகள் மின்ன, கண்களிலே அவமானம் வழிய ஜெயச்சந்திர மன்னரின் முன்னால் நின்று கொண்டு, வீரர்களின் தலைவா, டெல்லியை ஆளக்கூடிய தகுதி உங்களுக்கே இருக்கிறது என்று. பிருத்வி மன்னர். பிருத்வி மன்னர் சொல்வது போல் கனவு கண்டீர்களா? விளையாட்டு பண்ண என்று கருதினி. உன் உருவத்திலே என் பகைவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். என் மான அவமானங்களை என் மகள் நிர்ணயிக்க வேண்டும். அப்படி நிர்ணயிக்க புறப்பட்டால் ஜெயச்சந்திரன் பாம்பாக மாறுவார். பாம்பின் வயிற்று பாம்புதானே அப்பா பிறக்கும். மாணிக்கங்களும் பிறப்பதுண்டு இளவரசி. நீங்கள் மாணிக்கமாக இருந்து விட்டால் உங்களுக்கும் நல்லது, தந்தைக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஜெயச்சந்திர மன்னரின் மகள் ஒரு மாணிக்கம் என்றுதான் நாடு சொல்கிறது. அந்த மாணிக்கத்தின் நாக்கு எதிரிகளுக்காக ஏன் பரிந்து பேசுகிறது? தந்தை வாழ வேண்டும் என்றுதான். தன்னிகர் இல்லாத ரஜபுதனத்தில் அந்நியருக்கு இடமளிக்க கூடாது. மன்னர் பரம்பரை கட்டி வைத்த மாளிகைகளை பகைவர்கள் மண்ணாக்கி விடக்கூடாது. ராஜஸ்தானத்தை காட்டிக் கொடுத்த வரலாறு கண்ணூசியில் தான் பிறந்தது என்று உலகம் சொல்லக்கூடாதப்பா. இளவரசி, இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு அரசியல் தெரியக்கூடாதம்மா. நீங்களே உங்கள் அரசியலில் விளையாடி கொண்டிருங்கள், எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஆனால் ஒரே உடலின் இரண்டு இரத்த துளிகள் ஒன்றை ஒன்றை பகைத்துக் கொள்வதை சாதாரண அறிவுள்ளவர்கள் கூட சகித்துக் கொள்ள மாட்டார்கள். மக்கள் தவறும் போது மன்னர் திருத்துவது, மன்னர் தவறும் போது அமைச்சர் திருத்துவதும் தான் உலக வழக்கம். ஆனால் இங்கோ மன்னர் தவறுகிறார், அமைச்சர் அதற்கு உதவி செய்கிறார். தட்டி கேட்க யார் இருக்கிறார்கள் இந்த சம்யுக்தாவை தவிர? அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டாயா நீ? பாதி கதவு திறந்த பின் மீதி கதவு ஏன் மூடி இருக்க வேண்டும்? பச்சையாக சொல்கிறேன் கேள். என் இதயத்தில் நீண்ட நாளாக தைத்துக் கொண்டிருக்கும் ஒரு முள்ளை எடுத்தறிய முடிவு கட்டிவிட்டேன். எது சரி எது நியாயம் என்ற ஆராய்ச்சி தேவையில்லை. இந்த ஜெயச்சந்திரனால் டெல்லி ஆள முடியவில்லை என்றால் இந்த டெல்லி அழிவதும் அவனுக்கு சம்மதம். அதற்கு தடையாக இருப்பது பிருத்திவி என்றால் அவனை அழிப்பதுதான் எனது முதல் வேலை. முடியாதப்பா, முடியாது. சுட்டு விரலால் யானையை வீழ்த்தும் வீரர்கள் வந்தாலும் பிருத்வி மன்னரை தொட்டு அசைக்க முடியாது. வாளொடிந்து போனாலும் வலுவிழந்து போகாத அந்த நெஞ்சத்தை, தோளிழந்து துணை இழந்து ஆள் இழந்து போனாலும் துள்ளி எழுந்து வரும் அந்த உருவத்தை எதிர்த்து நின்றவர்கள் உயிரோடு இருந்ததில்லை என்று வரை. நாளையும் அப்படித்தான். யார் சொன்னது அப்படி? யார் நீ? வணக்கம் மகாராஜா. வேலை வேணும்னு கேட்டான், இந்த அனுமதி இல்லாம வாங்கித்தரேன் சொல்லிட்டேன். மக்கள் மிகவும் கெட்டுவிட்டார். பிருத்வியை பற்றி புகழ்ந்து பேசுவதே வேறையாக போய்விட்டது. டெல்லிக்கு போனால் பிருத்வி, ஆட்மீருக்கு போனால் பிருத்வி, கண்ணோசிக்கு வந்தால் இங்கேயும் பிருத்வி. எப்படிப்பட்ட வீரன்? எங்கள் ஜெயச்சந்திர மன்னரின் ஒரு பார்வைக்கு காண்பானா, இல்லை என் கைகளுக்குத்தான் காண்பானா? அப்படி சொல். நன்றாக இன்னொரு முறை அழுத்தமாக சொல். நீ பிறந்ததே பைத்தியக்கார இடம் என்றும் சொல். சம்யுக்தா, பொறுங்கள் மனமா, பொறுங்கள். இவர்கள் மட்டுமே இப்படி பேசவில்லை, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணவா,
இவ்வளவு தூரம் வந்தது என் திறமையை காண்பிப்பதற்காக. எனக்கு வேறு வேலை வேண்டாம். பிருத்திவியை கொன்று தீர்க்கும் பதவி என்னை அமர்த்துங்கள். இல்லை, இவனை நான் நம்பவில்லை. மன்னிக்கணும் மகாராஜா, இவனை கூட்டிட்டு வந்த பிறகுதான் இவன் எந்த வேலைக்கும் லாயக்கில்லைன்னு தெரியுது. நீ சரியான வீரனா இருந்தால் பிருத்திவியை கொன்றுவிட்டு பரிசு பெற வல்லவா இங்கு வந்திருக்க வேண்டும்? நான் பிருத்திவியை கொல்லத்தான் எண்ணினேன். ஆனால் பயமா? வருமா? அரசரை காண வேண்டும், ஆணை பெற வேண்டும், டில்லிக்கு செல்ல வேண்டும், அவமானப்பட்டு திரும்ப வேண்டும். வந்தவா, இளவரசியின் பேச்சை பார்த்தால் இவர்களுக்கு பிருத்திவியின் மேல் கொஞ்சம் மரியாதை அது. சரியான ஆள்தான், உன்னை நம்புகிறேன். உடல் பலத்தில் நிகரற்றவனாக விளங்கும் பிருத்திவிக்கு சரியான எதிரினி. நீ இங்கேயே தங்கலாம், வேண்டியதை பெறலாம். மகிழ்ச்சி மன்னா, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மன்னா, மகிழ்ச்சி. நீ என்ன விட பரசாலியா? உன்னே உனக்கு தொண்டை நெஞ்சிருக்கு, ஓங்கி விட்டேன்னா பொல பொறன்னு கொட்டிடும். என்ன? ஒண்ணும் இல்ல மகாராஜா. இவனுக்கு வேண்டியது அனைத்தையும் நீயே கவனித்து வசதிகள் குறைவில்லாமல் நடக்கட்டும். வீரனே, பிறகு பார்க்க. வணக்கம் அண்ணா. கையால தான் அடிச்ச? ஓஹோ, வலித்து விட்டதா? இல்ல இல்ல, உன் கையை வலிக்குதான் நான் கேட்டேன். அது இங்கே தங்க வேண்டும். கோட்டையில கொடி பறக்குதே, அங்கே தங்க வேண்டுமா? அதை பிடிச்சுக்கிட்டு தொங்கணும், காத்தடிக்கும் போது பறக்கணும். சர்தார் நேர்த்தையா, என்னமோ மகாராஜா கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டாரு, உனக்கு தலகாலே தெரியலையே. நானும் தான் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிடுறேன், அதுக்காக கண்ணு மண்ணு தெரியாம நான் நடக்கிறேன். அவருக்கு வர்ற தொல்லையெல்லாம் என்னால தானே? ஓஹோ, உன்னால் தான் அவருக்கு தொல்லை வருகிறதா? முந்திரி கொட்டை, ஏன் முந்திர? தொல்லையெல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொன்னேன். இங்க பாரு தம்பி, என்னால அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கிற, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க. இல்ல, நான் ஏன் இங்க வேலைக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? நல்லா முழுங்கறதுக்கு. அவன் சொல்லிட்டு தட்டப்பா, திடீர் திடீர்னு போய் தட்டி விடாத. நான் பிருத்திவியை கொலை செய்வதற்காக இங்க வந்திருக்கேன். இன்னும் உன்னை கொல்லாம இருக்கிறனே, இத பார். என்னை கொலை செய்ய போறாங்க நிச்சயமா? இத பார், உனக்கு ஆண்மையில் இருந்தால் அரமனை தோட்டத்திலே வடக்கு பகுதியிலே நள்ளிரவிலே என் தேக வலிமையையும் நெஞ்சு உறுதியையும் பால் வீச்சையும் பேசாதே. நெருக்காதே, பேச விடு. வாழை எடுத்துக்கொண்டு வருவாய் இல்லவா? நீ உன் தலையை எடுத்துட்டு வருவீல்ல. யார் தலை போகிறதுன்னு பார்ப்போம். ஆனா பைத்தியக்கார, தலையே போகுதும், அப்புறம் என்ன அவரு பாக்குறது? இந்த பாரியா, யோ, என் தலையை நீ அங்க பார்க்க முடியாது. கோட்டையிலே விளக்கு வைக்க நேரம் இல்லை. வில்லடிச்சாம் கோட்டையிலே விளக்கு வைக்க நேரம் இல்லை. தன்னி தானே அப்பா, விடாதபடி என் மானத்தை காப்பாற்றுங்க. வாயு பகானே, வாயால ஊதி கீழே தள்ளிவிடாதே. பூமாதேவி, நீ தினசரி இந்த கையிலேருந்து இந்த கைக்கு ரெண்டு தடவை பூமியை மாத்துவியாமே. நான் ஏமாத்துறவளோ நீ மாத்தாத, காலையில மாத்திக்கிறோம். எங்க என்ன அந்த தாடிய காணும்? வாயா உடம்புலகா மூக்கா, என்ன அப்படியே ஆடி அசைஞ்சுக்கிட்டு நீ பாட்டுல வர்றியே? என்ன இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து பயந்துடாத. கட்டி சண்டை செய்வதா? கத்தியவே எடுக்க முடியல, நீ எங்க யுத்தம் பண்றது? கோழை கோழை. இது என்ன? அதுக்கு வேர்த்து போச்சு, அதுக்கு என்ன பண்றது? யாரை ஏமாத்த பாக்குற? இரு இரு, ஒண்ணு ஏமாத்தல, கட்டி மாறி போச்சு. இந்தா இப்படி. ஏண்டா இது என்ன? எவனா சொல்லிட்டான் போல இருக்குது. யாரை ஏமாத்த பாக்குற? யாரு ஏமாத்த பாக்குற? சண்டை செய்யறது பயந்துட்டு நீ ஒண்ணு ஒண்ணா உடச்சு உடச்சு கீழே போடுற. சரி, நாங்க வீர பரம்பரையில பிறந்தவங்க, கோழைகளை நாங்க தாக்குறது கிடையாது. மன்னித்தோம், சோதனையில இறங்கு. இது என்ன தெரியுமா? மெழுகுவத்தி. ரெண்டு, ஒரே வெட்டு, நாலு துண்டு, முடியுமா? ஒவ்வொன்றும் நாலு துண்டாக வேண்டுமா? மூஞ்சிய பாரு, பெரிய சுத்த வீரர் இவர். இது ரெண்டு நாலு துண்டாக்கணும், முடியுமா? எந்த பக்கத்துல போற? மூச்சு விட்டுடுவேன், விளக்க அணைஞ்சு போன சொன்னேன். கட்டி கொடுத்து விட்டுக்கிறேன். வேண்டாம்,
நான் வெட்டுறேன், நீ பாரு, அப்புறமேல நீ வெட்டு. நான் தானே போட்டிக்கு வந்தேன். அல்லப்பா, இத நான் தாப்பா வெட்டணும், அப்புறம் உனக்கு வேற வச்சிருக்கேன். நான் வெட்டினால் என்ன? ஐயோ, நீ கேள்வி மேல கேள்வி கட்டி என்ன சிக்க வச்சுக்கோ போல இருக்க. புத்தகத்துல உப்பாரியா, பாய மூடு பாரு. அதான் வெட்டி ஆச்சு, தீந்து போச்சு. ஓவியா இரு, உனக்கு வட்டி வைக்கிறேன். வெட்டு, இன்னும் இரண்டு வை. ஓஹோ, இத வெட்ட முடியலன்னா அதை வெட்டிக்கலாம்னா நீ பெரிய புத்தாதி. இந்த இன்னும் இரண்டு வை. தம்பி, இத வெட்டணும், அறுக்கிறது இல்ல. எப்படி வெட்டுகிறேன் என்பதை நீ வெட்டுவேன். வெண்ணெய் முட்டா வெட்டுவேன், வாழைப்பழம் முட்டா வெட்டுவேன், இல்லைன்னா சோத்தை போட்டா வெட்டுவேன். தம்பி, இதுக்கெல்லாம் வீர பரம்பரையில பிறக்கும். பரம்பரையா? இப்பொழுது பா, சத்தியங்க. இந்தா இதான் வீணா வாசிக்கிறேன். சத்தியா இது? ஐய கூறு பார்த்துக்கிறாரு, நாங்க நின்னுக்கிறேன். நான் சொல்லல, ஒண்ணும் நடக்காதப்பா. சோத்த போட்டாதான் உனக்கு வெட்டுறதுக்கு லாயக்குன்னு. வாங்க. ஐயோ, போதுமா? அட சும்மா நிறுத்திய. நான் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும்போது அங்க வெட்டி வச்சுக்கிட்டேன். தலையோடு வர சொன்னாயா? உன் தலை இந்த மெழுகத்தை போல் விட்டுகிறேன். இது நிறுத்து. இந்த மெழு எந்த போற? இதான் தோல்வி துறை. ஓங்கி அடிச்சன்னா மூஞ்சி ஈய சுப்புமா நச்சுங்க போ. நான் தோத்தன எவன் சொன்னது? எவன் பார்த்தது? நேர்க்கிலே நின்னு சண்டை போடு. சண்டை செய்ய தேரா? என்ன, நான் சண்டை போடலன்னா சந்திரன் என்ன நிலப்பா? கத்தி விட கத்தி சண்டை, தெரியுமா? இந்த வேலை வச்சுக்காத. எனக்கு பொண்ணு பிறக்குமா, உனக்கு பையன் பிறப்பானா, வேணும்னா என் பொண்ணை கொடுத்துறீங்க. ஐயா ஐயா, வேணையா? நான் சொல்றதே கிடையா, வேணையா? என்ன யாரு மூக்க பிச்சு போட்ட? அழுதோ என்ன யாரு மூக்கைய பிச்சு போடுறியா? இப்ப தருகிறாயா பொண்ணா? இப்ப எப்படியா திடீர்னு? மகாராஜா நீங்களா? மகாராஜா நீங்க இன்னார்னு தெரியாதபடி நான் என்னமோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுங்க. அம்மா, இங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க? இது என்ன வேஷம்? நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கேன். நான் இருப்பது யாருக்கும் தெரியும். என்னை மகாராஜா என்று அழைக்க கூடாது. சரி மகாராஜா, இப்போதுதானே சொன்னேன். சரி 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 சரி. மகாரா, மகாராஜான்னு கூப்பிடப்படாதா? இவரை போய் ஐயோ இந்த வாயான்னு கூப்பிட முடியுமா? வீதி என்னன்னா சங்கடத்தாட மாட்டிக்கிட்ட வீதி. பொல்லாத ஆளடா நீ, ஏதாவது கோமாளித்தனம் செய்து எல்லோரையும் சிரிக்க வைத்து விடுகிறார். அதுதாங்க என்னுடைய வேலை. உங்கள் சிரிப்பிலே நானும் பங்கு கொள்ளட்டுமா? இல்லை, வந்திருக்கிற செய்தியை எல்லோரும் பகிர்ந்து கொள்ளலாமா? என்ன செய்தி அது? டெல்லியில் இருந்து தூது கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. பிருத்திவியிடம் இருந்து பணிந்து விட்டான் அப்பயர். என்ன எழுதியிருக்கிறார்? படியும். அத்தான் ஜெயச்சந்திர மன்னருக்கு வணக்கம். அத்தான், இத்துடன் இணைத்திருக்கும் ஓலை கோரி மன்னருக்கு ஈடுபொருளாக வந்த தங்க கட்டிக்குள் இருந்தது. ஓலை கூறும் கருத்து உங்களுக்கும் எனக்கும் பகை மூட்டுவதாக அமைந்துள்ளதா? அதை நேரடியாக உங்களுக்கே அனுப்பியுள்ளேன். நம்மை சுற்றி நயவஞ்சகர்கள் நடமாடுகிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது.
மூலையில் இருப்பது உண்மை என்று நான் நம்பவில்லை என்றாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கனம் பிருத்திவி. இணைத்திருக்கு மூலையில் என்ன இருக்கிறது? என்ன சங்கர்? படியும் மன்னவா, இந்த தங்க கட்டிகள் கோரி மன்னருக்காக கண்ணோசியில் இருந்து வருகின்றன. கண்ணோசி? மகாராஜா, இந்த கடிதத்தை பார்த்தீர்களா? பெண் கையெழுத்து மாதிரி இல்லை. இந்த காலத்தில் நம் நாட்டில் பெண்கள் எல்லாம் கூட சிறந்த எழுத்தாளர்களாகிவிட்டார். பெண் கையெழுத்து, பெண் கையெழுத்து. எதிர்காலம் அடங்கி கிடக்கிறதோ அதையே அழித்துவிட திட்டமிட்டாள். நன்றி கெட்டவளை, உன்னை மகள் என்றும் பார்க்க மாட்டேன். இந்த பயங்கரமான சதி செயல் பாதையில் கொஞ்சம் பின்னோக்கி நடந்து விட்டு பேசுங்கள். நீங்கள் திட்டமிட்டது சதியா? அதை நான் தடுக்க நினைத்தது சதியா? ஆள் போல் தடித்து அருகு போல் வேரோடி வரும் ரஜபுதன பேரரசி காட்டிக் கொடுக்கும் முயற்சி தானா உங்கள் எதிர்காலம்? காட்டிக் கொடுப்பதல்ல, கை கொள்வது, மன்னனாகி மணிமுடி தரிப்பது, மண்டலத்தையே கட்டி ஆழ்வது, அதை என் மகளா தடுப்பது? அதற்குத்தான் துணை புரிய வந்தார்கள் ஆப்கானிஸ்தானத்து வீரர்கள். அதைத்தான் செய்து முடிக்கப் போகிறானா இந்த அந்நியன்? ஒரு திட்டம் பிருத்திவியின் கொலை, மறுதிட்டம் டில்லியின் அடி. இதில் எங்கிருந்து கிடைக்கும் உங்களுக்கு மணிமுடி? சூட்டுவான் முகமது கோரி. கதை கனவு காணாதீர்கள், கற்பனை செய்யாதீர்கள். வானத்து நட்சத்திரம் கைக்கு வரும் என்று நம்பி மாரப்புறாவை பலியிட்டு விடாதீர்கள். மூடு வாய். அகிலத்துக்கே புத்தி சொல்லுவான் சங்கர் ராய், அவனுக்கே புத்தி சொல்ல வந்து விட்டாய் நீ. காட்டை அழித்துத்தான் தோட்டம் போட முடியும், களையெடுத்த பின்னால் தான் பயிர் நிலைக்க முடியும். ஆமா, பிணங்களின் மேல் நடந்து சென்றுதான் சங்கர் ராய் அரசுரிமை அடைய முடியும் என்றால் அந்த பிணங்களிலே சொந்த பிணம் எதுவென்று தேடிக்கொண்டிருக்க மாட்டான். என்னையே கொண்டு விடுவீர்களா? கொல்லுங்கள். நம்பிக்கைக்கும் மானத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் பெற்ற ரஜபுத்திர சமுதாயத்தில் ஒரு பவானி என்ன? ஆயிரம் பவானிகள் அழிந்தாலும் மண்டலம் புரிதப்படட்டும். தாய் செய் பிரிந்தாலும், தந்தை மகளை பிரிந்தாலும் தாயகத்து மண்ணை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம். மண்ணை தழுவியபடியே மரணம் அடைவோம், வரலாற்றில் புகழ் பெறுவோம். அதில் உங்களை பற்றியும் ஒரு வரி இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், செத்ததற்கு பின்னால் தானே வரலாறு. வாழ்கின்ற காலத்திலேயே நான் காட்டுகிறேன். வா. சிந்தனை செய், உன் புத்தி தெளிந்து நான் செய்தது சரிதான் என்று நீ உணரும் போது என்னை கூப்பிடு. உனக்கா ஒரு வேலை காத்திருக்க சொல்லுங்கள். செய்கிறேன். ரகசியமான ஓலை ஒன்றை முகமது கோரியிடம் சேர்த்து விட்டு வர வேண்டும். ஏன் திகைக்கிறார்? பிருத்திவிக்கு உன்னையும் என்னை விட பெரிய பகைவன் முகமது கோரி. ஏற்கனவே தோற்றவராயிற்று. எத்தனை தடவை தோற்றாலும் கவலைப்படாத தோல்வியை வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டவர் போலும். நாமும் அவனும் வந்து சேர்ந்தார், பிருத்திவி ஒழிந்தார். சரியான திட்டம். அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக் கொண்டு அந்நியனை வரவழைக்கும் ராஜதந்திரம் உண்மை தவிர வேறு யாருக்கும் வராது. இருவரும் சேர்ந்து முதலில் பிருத்திவியை ஒழிப்பு, பிற கோரியை ஒழித்து விடலாம். கொண்டு போய் கோரியிடம் கொடுத்து சீக்கிரம் பதிலை பெற்று திரும்பி வா. உன்னை நம்பித்தான் இதை ஒப்படைக்கிறேன். துணை கண்டத்தின் துயர சரித்திரம் ஆரம்பமாகிவிட்டது. கோரி போர் எப்படி இருக்கிறார் என்பதை நானும் பார்க்கத்தான்.
காயப்பட்டவன். வஞ்சகன், கொல்லும் புலியாக பிறக்க வேண்டிய நீ மனிதனாக பிறந்து விட்டது. கொலையே தொழிலாக கொண்டவர்கள் கொலை செய்யப்பட்ட மடிவார்கள். இளவரசி, காதலுக்கு சாட்சி என்று அனுப்பிஸ்தீர்களாமே புத்துவிக்கு கணையாய். அதை பாருங்கள். என்னை ஏன் இப்படி கலங்க செய்ய வேண்டும்? காதலியை சிரிக்க வைத்து பார்ப்பதை விட அழவைத்து பார்ப்பதிலே தான் ஆனந்தம் அதிகம். உண்மையை சொல்லிவிட்டு ஒரு நாள் முழுவதும் அழச் சொன்னாலும் அழுதிருப்பேனே. நான் உண்மையை உன்னிடம் சொல்லியிருந்தால் நீ எல்லோருக்கும் சொல்லியிருப்பாய். என்ன? நம் இளவரசியுடன் பிருத்திவிராஜா பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை மகாராஜ், என் கண்களால் பார்த்துவிட்டுதான் வருகிறேன். பெருமாள், மனித மிருகங்கள் உலவும் இந்த கோட்டைக்குள் ஏன் வந்தீர்கள்? உங்கள் மாறுவேடம் அம்பலமாகிவிட்டார். சம்யுக்தா, சில பயங்கர உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஆபத்தான வழிகளையும் கையாள வேண்டியிருக்கிறது. எந்த உண்மைகளை? வஞ்சகரின் நெஞ்ச கோட்டையில் இருக்கும் சதித்திட்டங்களையும் இங்கிருந்து வந்த தங்க கட்டிக்குள் இருந்த ஓலையின் சொந்தக்காரரையும் தெரிந்து கொள்வதற்காக வந்தேன். ஓலையின் சொந்தக்காரர் உங்களுக்கும் சொந்தக்காரர்? யார் அவர்? எங்கிருக்கிறார்? இதோ உங்கள் அருகில். நீயா? சம்யுக்தா, உன்னை அடைய பெற்றதற்கு நான் நெஞ்சார பூரிக்கிறேன். நம்மை பிரிப்பவர்கள் இந்த உலகில் எவரும் இல்லை. என்னப்பா பார்க்கிறீர்கள்? அரண்மனை தோட்டத்தில் ஒரு குள்ள. அது இருக்கட்டும், நீ ஏன் தனியாக இந்த நேரத்தில் இங்கு வந்த? தூக்கம் வரவில்லை அப்பா. தூக்கம் வரவில்லையா? வாழ்க மன்னர். நீயா? நீ இன்னும் போகவில்லையா? இல்லை பிருத்திவி, இந்த அரண்மனையிலே சுற்றி கொண்டிருப்பதாக அவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறேன். என் அரண்மனைக்குள்ளேயே புகுந்து அவன் என்னிடம் விளையாடுகிறான். இந்த ஜெயச்சந்திரன் கண்களை கட்டிவிட யாராலும் முடியாது. முடியாது, முடியாது. இருந்தாலும் இக்கட்டான நிலைமைகள் எப்போதாவது ஏற்பட்டால் வீர வீரிடம் சொல்லி அனுப்புங்கள். எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் எனக்கு பயமே. அதை என் மகளிடம் சொல். ஏற்கனவே எவ்வளவோ சொல்லி இருக்கிறேன், நினைவிருக்கிறதா? புறப்படும் நேரம் வந்துவிட்டது, நான் வருகிறேன். சென்று முடித்து வாழ்கமன்ன. வா மகள். கண்ணோசிலிருந்து வந்திருக்கிறான். தங்கள் ஆறு நண்பரும் தங்களுக்காக உயிரையும் தர சித்தமாயிருக்கிற ஜெயச்சந்திர மன்னர் அனுப்பி வைத்திருக்கிறார். ஜெயச்சந்திரன்,
எனக்கு தங்க கட்டிகளை கொடுத்து உதவிய அதே ஜெயச்சந்திரன். மகிழ்ச்சி. என்ன விஷயம்? தங்க கட்டிகள் கொடுத்து உதவி அவர் தன் தங்க கைகளால் இந்த ஓலையும் அனுப்பியிருக்கிறார். கோரி முகமது மன்னருக்கு வணக்கம். தங்களுக்கும் கண்ணோசிக்கும் உறவு ஏற்பட்ட வேளை மிக நல்ல வேளை. தங்களுக்கும் எனக்கும் பொது எதிரியான பிரதிவியை ஒழிப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. துணைவர்களை பிரித்து விட்டால் பகைவர்களை வென்றுவிடலாம் அல்லவா? தானே பெரியவன் என்று அகந்து பிடித்திருக்கும் பிரதிவி தங்களை போன்ற உத்தமமான சக்கரவர்த்திகளை விரோதித்துக் கொண்டதற்கு கைமேல் பலன் காண வேண்டும். எப்படி என்று கவலைப்பட வேண்டாம். மற்ற எல்லா நாட்டு மன்னர்களையும் இங்கு வந்து கூட ஏற்பாடு செய்துள்ளேன். தன்னந்தனியாக தவிப்பான் பிரதிவி. அப்போது நீங்கள் படையெடுத்தால் தப்பாமல் வெற்றி பெறலாம். அதன் பின் டெல்லி உங்களுக்கு, வெற்றி விழா எங்களுக்கு. இப்படிக்கு உங்கள் ஜெயச்சந்திரன். ஒரு எதிரியை தொலைக்க இன்னொரு எதிரியே உதவுகிறார். ரஜபுதனத்தில் நாம் கொடி பறக்க வேண்டுமானால் முதலில் பிரிதிவி ஒழிக்கப்பட வேண்டும். அவன் மட்டுமல்ல, அவன் தாயகத்து ஆயிரம் ஆயிரம் மக்களும் ஒழிய போகிறார்கள். இனி நாம் பரம்பரைக்கே பகை இல்லை. இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்த இவனை தகுந்த மரியாதையுடன் கவனியுங்கள். வீரனே, நீ நாளை போகலாம். இந்த முதிரை மோதிரம் நம் அரண்மனை தோட்டத்திலே கிடந்தது. சரி, நீ போ. வெள்ளி முத்திரை அரண்மனை தோட்டத்தில். இக்கட்டான நிலைமைகள் எப்போதாவது ஏற்பட்டால் வீர வீரரிடம் சொல்லி அனுப்புங்க. கதை வேறுபக்கம் திரும்புகிறது. இந்த ஜெயச்சந்திரன் சரித்திரத்தை இன்னொரு எழுதுவதற்கு முன்னால் சம்யுக்தாவின் சரித்திரத்தை நான் எழுதி விடுகிறேன். எழுத போகும் சரித்திரம் எதிரிகளின் ரத்தத்தால் எழுதப்பட வேண்டும். நிச்சயமாக. மன்னாதி மன்னரை எல்லாம் மண் கபவித்தது கண்ணோச்சி நாடு. இந்த கண்ணோச்சி அரண்மனையிலேயே விளையாடி விட்டு போயிருக்கிறது ஒரு வெள்ளாடு. யாரை சொல்லுகிறீர்கள்? வேறு யாரை? தன்னை ஒரு வீரன் என்று சொல்லிக்கொண்டு அந்த கோமாளி வீர் வீர் உதவியுடன் நம்மிடம் வேலைக்காரனாக அமர்ந்திருந்தானே அந்த கோழி பிருத்திவித்தான். கோலையை பெற்றுக் கொண்டு உலகையும் தெரிந்து கொண்டு போய்விட்டான். பார்க்கிறேன் சங்கர்ராய், அந்த ஓலை கொண்டு வந்திருப்போம் தான் உண்மையான பிருத்வி என்பதை உடனே நமது ஒற்றன் மூலமாக கோரி மன்னருக்கு செய்தி அனுப்பும். இவற்றிற்கெல்லாம் காரணமாயிருந்த அந்த வீர் வீரையும் அவனது மனைவி உடனே சிறையில் தள்ளுங்கள். உங்கள் சீக்கிரமாக. சம்யுக்தா, இனியும் உன்னை தனியாக விட்டு வைத்திருக்க கூடாது. சாய் சாய், இங்கே முறை படையெடுத்தும் பிருத்திவியை வெல்ல முடியவில்லையே என்ற கவலையா? சாமர்த்தியத்தால் வெல்ல முடியாத பிருத்திவியை சதி திட்டத்தால் வென்றுவிடலாம் என்ற எண்ணமா? இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு முன்னாலும் கிடைத்திருக்காது, இனியும் கிடைக்கப் போவது கிடையாது. நிச்சயமாக. ஏன் திகைக்கிறீர்கள்? உங்களை சந்திக்க வந்திருப்பவன் பிருத்திவியை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? Thank you.
கண்ணோச்சியிலிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கும் தூது வந்தால் உண்மையான பிருத்திவி. பிருத்திவியா? ஆமா, எச்சரித்து விட்டு வரும்படி ஜெயச்சந்திர மன்னர் என்னை கணித்தினார். வகையாக மாட்டிக்கொண்டார். உடனே புறப்படுங்க. தஞ்சை மன்னவரோடு மன்னாதி மன்னர் தில்லியின் தலைவர் ஒரு சொல்லை மட்டும் மறந்து. அப்பா, நான் சொன்னது தப்பா? தப்பாது மகளே, தப்பாது. கொற்றத்து அரசியலிலும் பெற்ற மகளிடத்திலும் ஜெயச்சந்திரன் போட்ட கணக்கு தப்பாது மகளே, தப்பாது. தந்தையின் பகைவன் மகளுக்கு மணவாளன். என் தலையை போவதாயிருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்பா, சுயம்பரம் என்பது தானே வரித்துக் கொள்வதுதானே? நிச்சயமா. அப்படியானால் மன்னர்களை அழைக்காமல் மண்டபத்தில் கூடாமல் கண்ணுக்கு இனியவர் காதலுக்குரியவர் நானே வரித்துக் கொண்டு விட்டேன். சபாஷ் மகளே, சபாஷ். தாயில்லாத குறையை நீ உணரக்கூடாது என்பதற்காக பாசத்தையும் நேசத்தையும் காட்டி வளர்த்த எனக்கு நல்ல பரிசுதான் மகளே.
நடக்காது. அப்பா, ஒன்று முதல் பத்து வரை இருக்கிறது இங்கே. அதில் ஒன்றை எடுத்துக்கொள் என்பேன். இந்த பத்தில் ஒன்றுக்குத்தான் நீ மாலையிட வேண்டும். இதற்கு பெயர்தான் சுயமரம் என்று யாரப்பா உங்களுக்கு சொன்னார்கள்? எனக்கு யாரும் இந்த ஜெயச்சந்திரன் சொல்வதெல்லாம் அவனாக சிந்திப்பதுதான். தனியான சிந்தனை உங்களுக்கு இருக்கும் போது எனக்கு மட்டும் அது இருக்கக்கூடாதா? உங்கள் எல்லாருக்காகவுமே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் தனியாக சிந்திக்க வேண்டும்? வாழ்க்கை என்னதென்று அறியாத சிறுமினி, உன் சுகதுக்கங்களில் தந்தையாகி எனக்கும் பங்கிருக்கிறதம்மா. நம் தலைமுறைக்கு முன்னால் களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏதேதோ சொல்லி என் மனதை குழப்பாதீர்கள். உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயத்திருப்பது என்னுடைய மனநாடல் மரணநாள். மாலையிட்டால் பிருத்தி மன்னருக்குத்தான் மாலையிடுவேன். பார்த்து விடுகிறேன் அதை. ஆனால் பட்டத்து மன்னனாகிவிட்ட பிருத்திவே நீ பதியாக காண மாட்டான். வாயில் காக்கும் காவலனாக, வழிபார்த்து நிற்பவனாக சுயம்பர மண்டபத்து வாசலில் மனதிற்கு இந்த பிருத்திவை நின்று கொண்டிருப்பான். உயிரோடல்ல, சேவகர்கள் தூக்கிக் கொண்டு வந்து வைப்பார்கள் சில வடிவத்தில். நான் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பழி தீர்த்துக் கொள்கிறேன். இதன் மற்ற மன்னர்கள் வரட்டும், பிருத்திவின் சிலை வடிவத்தை காணட்டும், கண்டு சிரிக்கட்டும், உள்ள மகிழட்டும். நிறுத்துங்கள், உங்கள் திட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நினைவு தடுமாறுகிறது. கொஞ்சம் வளர்த்த மகளை குற்றுயிராக்காதீர்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பா, உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள. மாறப்போவது சரித்திரம், ஜெயச்சந்திரன் மனமல்ல. நான் சொன்னபடி நடந்தே தீரும். அப்பா, ¡Gracias!
விபரீதமான நிலைமைகள் எப்போதாவது ஏற்பட்டால் வீர வீரரிடம் சொல்லி அனுப்புங்க. ஏற்றுக்கொள்ள கண்ணோசிக்கு அவரை எப்படியும் வரும்படி நீதான் அவரிடம் சொல்ல வேண்டும். இந்த உரையும் அவரிடம் கொடுத்து விடு. நல்லதம்மா, எல்லாமே உங்ககிட்ட சொல்லி விட்டாரா? உங்ககிட்ட சொன்னா என்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. அமராவா, அமராவதி, இவளையும் உன்னோட அழைப்போம். உத்தரவுமா. வீர்வி, என் நிலைமை நீதான் அவருக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். சரிம்மா. ஓலையும் பத்திரமாக சேர்த்து. நல்லது. ராம்சிங், நாட்டின் நெல்லை வரை இவர்களை பத்திரமாக சேர்த்து விடு. வர்றோம்மா. வணக்கம். நாங்க வர்றோம்மா. வெளிதேசத்து அரசர்களுக்கெல்லாம் உங்களை அவங்க கூப்பிட போறது இல்லையா? பவானிய மாலை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. இளவரசி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானே, அவசியமும் அவசரமான நிலை இந்த ஓலை உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களையும் என்னையும் பிரிக்கும் விதத்தில் என் தந்தை எனக்கு சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். கதையும் கெஞ்சியும் கூட எனக்கு ஆதல் சொல்வார் கண்ணீரை தவிர வேறு எவரும் இல்லை. பெருமானே, நாளை எனிவரும் மாலையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி வர வேண்டும்? இப்படி மண்டபத்தின் காவலனாக பார்ப்பது என் மனதையே வருத்துகிறது. நமக்காக சுயமரைத்தினால் இந்த நாட்டின் சரித்திரமே மாறினாலும் ஆச்சரியமில்லை. வாருங்கள். என்ன அநியாயம்! ஜெயச்சந்திரனுக்கும் பிரதிவிக்கும் ஏற்பட்ட பகை இந்த உருவத்தில் ஏற்பட்டிருக்க கூடாது. இதனால் நம் நாட்டில் பெரும் போரே ஏற்படலாம். மன்னர்களும் வந்துவிட்டனர்.
காலம் நெருங்கி விட்டது. ராமா, அனைவருக்கும் நல்வரவு கூறுகிறேன். நமது ரஜபுத்திர வழக்கப்படி இளவரசி சம்யுக்தா தன் மனதில் புகுந்த மன்னவனுக்கு மனமாறி தூக்குவார். மற்ற மன்னவர்கள் விரோத பாராட்டால் அவர்கள் இருவரையும் மன நிறைவோடு வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மன்னவர் குலம் பாரம்மா, இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா? மன்னவர் குலம் பாரம்மா, இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா? மன்னவர் குலம் பாரம்மா. Yeah.
இடமின்றி இங்கே வெறும் கூடாகி காவலனாய் நிற்பவன் பிருத்திவிதான் 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 குலமகளே சம்யுக்தா Thank you.
சவானே, சவானே, பவானே, பவானே. பற்றி ஆண்டு கணக்கில் பேசிக் கொண்டிருந்தாயே, எங்கே அந்த மானம்? வாழுண்டு வலிவுண்டு என்று தோல் தட்டி நின்றாயே, எங்கே அந்த வாழும் வலிவு? ராஜாதிராஜனே, ராஜதந்திரம் படைத்தவனே, ஒரு சராசரி குடிமகனுக்குள்ள கௌரவம் கூட இப்போது உனக்கில்லை. மகளால் விளைந்த களங்கத்தை எதைக் கொண்டு கழுவப் போகிறார்? எதைக் கொண்டு பழி தீர்க்கப் போகிறார்? போர் என்று சொன்னாலே போதும், புறப்பட்டு விடும் நமது படை. ஆனால் பிருத்திவியை நாம் தனியாக வெல்ல முடியாது. கத்தியவார் வாரணாசி அத்தனையும் அவன் பக்கம். சங்கர்ராய், கலங்காதீர்கள். உங்களை விட அதிகமாக என் ரத்தம் கொதிக்கிறது. நமக்கு ஒருவன் உதவுவான். யாரவ? கோரி, கோரி. சரி, தாமதிக்காது, உடனே புறப்படு. இனம் குலம் என்ற எண்ணம் எல்லாம் இப்போது இல்லை. கோபம் கொண்டவனை வைத்துத்தான்
ராஜதந்திரம் தெரிந்தவர்கள் காரியங்களை சாதிக்க வேண்டும். என் உடல்தான் கண்ணோசியில் கிடந்ததே தவிர என் மனம் தங்கள் திருவடிகளிலேயே கிடக்கிறது. உங்களை ஒரு முறை வெற்றி கண்டு அவமானப்படுத்தியவன் பிருத்திவி. ஷாயின்ஷா, ஜெயச்சந்திர மன்னர் அமைதி அடைந்து மனம் மாறுவதற்குள் போர் துவங்கியாக வேண்டும். நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்ததை நீங்கள் எடுத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள். நாங்களே வரநினைத்தோம், நீங்களே வந்து விட்டீர்கள். அறிவாளிகளின் மூளை ஒரே மாதிரி தானே சிந்திக்கும். நாம் இருவரும் இரண்டு அறிவாளிகள். ஆமா, இரண்டு அறிவாளிகள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. போரில் வெற்றி பெற்றதும் ராஜஸ்தானம் உமக்கு, ஆப்கானிஸ்தானம் போதும் எனக்கு. மனக்கோலம் மாறுவதற்குள் போற நாம் புதுவாழ்வு காணக்கூடாது என்பதற்காக தானே இந்த போர். உங்களை நான் எந்த மனத்தோடு வழி அனுப்புவே? வீரம் அங்கே அல்லவா என்று ஒரு மனம் கேட்கிறது, காதல் உனக்கு இல்லையா என்று இன்னொரு மனம் தடுக்கு. சம்யுக்தா, ரஜபுத்திர பெண் கண்ணீர் விடலாமா? கூடாதுதான். நான் தடுத்தும் நிற்காம தானாக வருகிறதே கண்டி, என்ன செய்வது? கலங்காத என்னையும் கலங்க வைக்கிறாயே. உன் காதல் எனக்கு தெரியாதா? சம்யுக்தா, கண்ணீரை துடைத்துக் கொள். துடித்து நிற்கும் வீரர்கள் என் ஆணைக்காக காத்திருக்கிறார்கள். வழி அனுப்பி சம்யுக்தா, வழி அனுப்பி. வழி அனுப்புவதா? உங்களையா? அன்னை பூமி என்னை அழைக்கிறது. தடை சொல்லாதே சம்யுக்தா. சம்யுக்தா, போர்க்களம் சிவப்பாக போர் புரிய செல்லும் உங்களுக்கு செந்நிறத்திலே திலகமிட்டு சிரித்த முகத்தோடு வழி அனுப்புகிறேன். ஒருவாள் மனைவி தருவாள், செல்வார் கணவர் வெல்வார் எனும் வீர பரம்பரையில் பிறந்த உங்களுக்கு இது வீரவாணி நானே தருகிறேன். சென்று வாருங்கள் பெருமான், சென்று போரிடுகின்றனர்.
ஜெயச்சந்திர மன்னரின் படை எந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறது? டில்லி நெடுஞ்சாலையிலே டில்லியில் இருந்து 18 கட்டை தூரத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது.
தர்மம் தன் முடிவை எட்டிவிட்டது. ஆயிரம் ஆண்டு வீர பரம்பரை அஸ்தமித்து விட்டது. இந்த பூமியிலிருந்து நாம் பறந்து விடுவோம். ஒன்றாக இணைந்தோம். ஒன்றாகவே இரவும்.